கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, COVID-19 போதனை மற்றும் ஜெபம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை துவங்குவோம். யாவரும் ஜெபிக்க ஆயத்தமாவோம். பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லவர், எங்கள் மேல் கிருபையுள்ளவர், எங்கள் மேல் இரக்கமுள்ளவர், நன்மைகளை எங்கள் வாழ்வில் செய்கிறவர், தீமைகளையும் நன்மைகளாய் முடிய பண்ணுகிற நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் எங்கள் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, உமை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் இந்த நேரத்திற்காக. உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிற உம்முடைய தயவுகளுக்காய், இரக்கங்களுக்காய் நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்பு தகப்பனே, இந்த போதனை மற்றும் ஜப நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்க பாதம் அமர்ந்திருந்து ஆண்டவரே உம்மை பாடவும் ஆராதிக்கவும், உம்முடைய வேத வசனங்களை தியானிக்கவும் ஜெபிக்கவும் இந்த நேரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அன்பின் தகப்பனே, எல்லாம் உங்க கிருபை ஆண்டவரே, எல்லாம் உங்க இரக்கம் ஆண்டவரே. அப்பா இப்படி மேன்மையான பாக்கியத்தை உம்முடைய பிள்ளைகளாம் எங்களுக்கு அருளி இருக்கிறீர், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த போதனைகளை நாங்கள் மாத்திரமல்ல, அனைத்துலகமும் கண்டுகொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் உம்மையை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், தெய்வம் என்று அறிக்கையிடவும் தேவநீர் கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே தாழ்த்தி தருகிறோம், செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹலலூயா, ஹலலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த தேவனை நாம் ஒரு பாடலை பாடி ஆராதிப்போம். போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பு நீரே, பரிகாரி நீரே, என் இரட்சகரும் நீரே என்ற பாடலை பாடி நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். போசிப்பவர் நீரே, பாதுகாப்பு நீரே, பரிகாரி நீரே, என் இரட்சகரும் நீரே. போசிப்பவர் நீரே, பாதுகாப்பு நீரே, பரிகாரி நீரே, என் இரட்சகரும் நீரே. சொந்து போனாயோ கவலைப்படாதே, சொந்து போனாயோ கவலைப்படாதே, இயேசு உன்னை சுமப்பா, மகிழ்ச்சியாக்குவா, இயேசு உன்னை சுமப்பா, மகிழ்ச்சியாக்குவா. போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பு நீரே, பரிகாரி நீரே, என் இரட்சகரும் நீரே. இயேசு நீ பெரியவர், எல்ஷடாய் நீ வல்லவர். இயேசு நீ பெரியவர், எல்ஷடாய் நீ வல்லவர். உலகம் வனாந்திரம் பரலோக மகிழ்ச்சியே, உலகம் வனாந்திரம் பரலோக மகிழ்ச்சியே, போஷிப்பவர் நீரே,
பாதுகாப்பு நீரே பரிகாரி நீரே என் இரட்சகரும் நீரே தண்ணீர் மேல் நடந்தா அற்புதங்கள் செய்திட்டா தண்ணீர் மேல் நடந்தா அற்புதங்கள் செய்திட்டா என் பிரச்சனை எம்மாத்திரம் எண்ணிப்பாரோ நிமிடம் பிரச்சனை எம்மாத்திரம் எண்ணிப்பாரோ நிமிடம் போசிப்பவ நீரே பாதுகாப்பு நீரே பரிகாரி நீரே என் இரட்சகரும் நீரே சொந்து போனாயோ கவலைப்படாதே சொந்து போனாயோ கவலைப்படாதே இயேசு உன்னை சுமப்பா மகிழ்ச்சியாக்குவா இயேசு உன்னை சுமப்பா மகிழ்ச்சியாக்குவா அல்லேலூயா பாடுவோ தேவனை துதிப்போ அல்லேலூயா பாடுவோ தேவனை துதிப்போ அப்படி எல்லாரும் தேவனுடைய முகத்தை நோக்கி நாம் ஆராதிப்போம் ஹல்லேலூயா 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 நீங்க பெரியவரப்பா ஹல்லேலூயா 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 துதிக்கு பாத்திராய் இருக்கிறவரே தூதாய் தூதனே மகு ஸ்தூத்திரமப்பா ஸ்தூத்திரமப்பா கர்த்த நல்லவர் 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 எங்களை போஷித்து நடத்துகிற தேவனே மகு ஸ்தூத்திரமப்பா 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 அப்பா வாக்கு தத்தங்களை கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் எங்களை உச்சிதமான கோதுமையினால் போஷிக்கிற தேவனப்பா ஹல்லேலூயா 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 கண்மலை தேனினால் எங்களை திருப்தி ஆக்குற தேவனே உமக்கு ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா நீங்க பெரியவர் சாலமோனிலும் அப்பா தேவாலயத்திலும் பெரிய தேவ யோனாவிலும் பெரிய தேவன் தகப்பனே எங்களை போஷித்து நடத்துகிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா ஆகாயத்த பட்சிகளை போஷிக்கிற தேவன் தகப்பனே அப்பா நீங்க நல்லவர் 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 எங்களை விசாரிக்கிற தேவன் அப்பா எங்கள் மீது அன்பு கூறுகிற தேவன் தகப்பனே அப்பா சூத்திரமப்பா வனாந்தரத்தில் உம்முடைய ஜனங்களுக்கு அப்பா போஷித்த தேவனப்பா அவர்கள் அறியாத அந்த தூதர்கள் உண்ணும் உணவையினால் அப்பா போஷித்த தேவனப்பா அப்பா நீங்க பெரிய தேவன் தகப்பனே ஹல்லேலூயா 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 அப்பா ஜீவ தண்ணீரே மக்கு ஸ்தோத்திரமப்பா ஜீவ நதியே மக்கு ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா ஜீவ அப்பமே மக்கு ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னாவே மக்கு ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா நீங்க பெரியவர் அதிசயமான தேவன் தகப்பனே ஹல்லேலூயா 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 வானங்களை ஞானமாய் உண்டாக்கினேன் தேவன் பெரியவர் அப்பா பகலில் ஆள அப்பா சூரியனை படைத்தேன் தேவன் பெரியவர் இரவில் ஆள சந்திரனை படைத்தேன் தேவன் பெரியவர் ஹல்லேலூயா 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 சுடர்களை நட்சத்திரங்களை உண்டாக்கினேன் தேவன் பெரியவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்களை நடத்த அப்பா நீங்கள் வல்லமையுள்ள தேவனப்பா ஹல்லேலூயா 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 எங்களை நிறைவாய் வழி நடத்துகிற தேவனப்பா ஹல்லேலூயா 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 கர்த்தாவே ஸ்தோத்திரமப்பா 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீரங்கள் பரிகாரியான தேவனப்பா எங்களை குணமாக்குற தேவன் தகப்பனே ஹல்லேலூயா நல்ல சமாரியனாய் இருக்கிறவரே அப்பா மக்கு ஸ்தோத்திரமப்பா 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 ஓரி பலதரமல பஷகதல பரபலபா ஓரி கலந்தராமல பஷகதல பரபலபா எங்களை போஷித்து நடத்துகிறவர் அப்பா எலியாவை காகம் கொண்டு போஷித்த தேவ
அப்பா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் அப்பா எங்களையும் போஷிக்க நீர் வல்லவர் நீர் நல்லவர் அப்பா நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஹல்லேலூயா 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 அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 இம்மட்டுமாய் பாடி ஆராதிக்க தேவன் தந்த கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 இனி நடைபெறுகிற போதனை மட்டும் ஜெபத்தை தேவன் ஆசீர்வதித்தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 நம்மளை போஷிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 எங்கள் நல்ல பிதாவே அருமையான இந்த மன மகிழ்ச்சியான இந்த நாளிலே அப்பா சுத்ரோ நாங்கள் உம்மை பாடி ஆராதிக்க தேவன் தந்த கிருபைகளுக்காய் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா தொடர்ந்து நடைபெறுகிற போதனை மற்றும் ஜபத்தை ஆஸ்வதிப்பீராக எங்கள் தலைமை போதனை அப்பா உமது கரத்தில் எடுத்து வல்லமையாக பயன்படுத்தும்படியாய் ஜபிக்கிறோம் கர்த்தாவே மோசையோடு பேசின தேவன் தகப்பனே அப்பா நீங்கள் பேசும் தெய்வமாய் இருப்பதற்காய் சுத்ரோம் கர்த்தாவே இந்த நாட்களிலே அப்பா அந்த நெருக்கத்தின் மத்தியிலே தகப்பனே அப்பா நீங்கள் எங்களோடு பேசுகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே உம்முடைய ஆவியும் ஜீவனமான வசனங்களப்பா இந்த நாட்களில் எங்கள் இருதயத்துக்குள்ளே விதைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு அப்பா உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை நீங்க எங்களோடு பேசுவதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே துதி கன மகிமையெல்லாம் உம்மை ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் இந்த இணைப்பிலே வேத வசனங்களை கேட்கவும் சேர்ந்து ஜெபிக்கவும் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பம் என்று சொல்லுகிற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பம் யோவான் சுவிசேஷம் 6:48 ஜீவ அப்பம் நானே ஜீவ அப்பம் நானே இயேசு சொன்ன அழகான ஒரு வார்த்தை தன்னை ஜீவ அப்பத்துக்கு ஒப்பாக சொல்லுகிறார் ஜீவ அப்பம் யோவான் 6:35 இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான் என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான் இயேசு சொல்லுகிறார் ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வந்து புசிக்கிறவன் ஒரு காலும் பசி அடையான் உலகத்தில் உள்ள அப்பங்களை பார்க்கிலும் இந்த ஜீவ அப்பம் எதிலே விசேஷித்திருக்கிறது இதை புசிக்கிறவர்கள் ஒரு காலும் பசியடையார்கள் அப்படி ஒரு பெரிய பாக்கியம் ஏசாயா 55 சொல்லியிருக்கு நீங்கள் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பணத்தை செலவழிப்பானேன் திருப்தி செய்யாத அப்பத்துக்காக அப்படி நீங்கள் உங்கள் பணங்களை உங்கள் பிரயாசங்களை வீணாய் செலவு பண்ணாதபடி ஓ தாகமாக இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் வந்து வாங்கி பானம் பண்ணுங்கள் புசியுங்கள் ஆகவே உலகத்தில் தாகம் பசி பசி தாகம் பல காரியங்களில் இருக்கும் ஆனால் உலகப் பொருட்கள் ஒருபொழுதும் நம்மை திருப்தி செய்யாது நம்ம எதன் மேலெல்லாம் ஆசை வைத்து எதெல்லாம் அனுபவிக்க நினைக்கிறோமோ அதெல்லாம் ஒரு விதத்திலே ஒரு பசி தாகம் ஆனால் உலகப் பொருள் திருப்தி செய்யாது இயேசு கிறிஸ்துவோ திருப்தி செய்கிற அப்பத்தை தருகிறார் நீ இனி ஒரு காலம் பசியடையாதிருக்கிற அளவில் அது உன்னை திருப்தி ஆக்கும் என்று சொல்லுகிறார் உன் நிறைவு தரக்கூடிய இப்போ உலகத்திலே பல சிற்றின்பங்களை தேடி மனிதர்கள் போகிறார்கள் அதன் மேல் ஒரு பசிதாகும் உதாரணமாக சினிமா அநேகருக்கு ஒரு பொழுதுபோக்கும்
பொழுதுபோக்கு என்று சொல்லுவதை விட அது ஒரு வித அடிமைத்தனமாக மாறிவிடும். சினிமா பார்க்காம இருக்கவே முடியாது. என்ன சினிமாவோ போய் பார்க்கணும், டிவியில் எது ஓடினாலும் பார்க்கணும், அப்படி ஒரு பசிதாகும். ஆனால் அது திருப்தி செய்யாத பொருள். நான் 3 வருஷமாக சினிமா நிறைய பார்த்துட்டேன், நல்ல திருப்தி, இனி பார்க்க வேண்டாம் அப்படி யாராவது சொல்லுவாங்களா? திரும்ப திரும்ப அதிகமாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதான் அது திருப்தி செய்யாத பொருள். சிகரெட் குடிக்கிறாங்க, ஐயோ நான் எத்தனை பாக்கெட் சிகரெட் குடிக்கிறேன், எவ்வளோ வருஷமாக குடிக்கிறேன், இனி நல்ல திருப்தி ஆயிற்று, இனி போதும் அப்படி யாராவது சொல்லுவார்களா? திரும்ப திரும்ப சிகரெட்டுடைய எண்ணிக்கையும் பாக்கெட்டுடைய எண்ணிக்கையும் கூடிக்கொண்டே போகும். அது திருப்தி செய்யாத பொருள். மதுபானம் அருந்துவதும் அப்படி தான், எந்த போதையும் அப்படி தான். உலகப் பொருள் மேலே ஆசை வைக்கிறவங்க எல்லாம் அப்படி தான். அது வேசித்தனம், விபசாரம், திருப்தி செய்யாது. திரும்ப 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 அந்த பசியை, அந்த தாகத்தை அது உண்டு பண்ணி கொண்டே இருக்கும். மனுஷன் அதனால் கெட்டு அழிந்து போவான். அப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படி மனுஷன் திருப்தி செய்யாத பொருளுக்காக அலைந்து பிரயாசப்பட்டு செலவு பண்ணி அநேகம் காரியங்கள், நான் ஒரு சிலதை சொன்னேன், அநேகம் காரியங்கள், அது கடைசியில் சரீரத்தையும் கெடுத்து, மனதை கெடுத்து, குடும்பத்தை கெடுத்து, பொருளாதாரத்தை கெடுத்து, வாழ்க்கையே கெடுக்கிறது. ஆத்மாவை, விலையேறப்பெற்ற ஆத்மாவை அப்படியே கெடுக்கிறது, திருப்தி செய்யாத பொருள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், பசியாக இருக்கிறவர்களே, தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் என்னையே தருகிறேன், நானே ஜீவ அப்பமாக இருக்கிறேன். நீங்கள் என்னிடத்தில் வந்து புசித்தால் ஒரு காலம் பசி அடைய மாட்டீர்கள். அதோடைய அர்த்தம், உங்களுக்கு திருப்தி உண்டாகிவிடும், திருப்தி உண்டாகிவிடும். இதுதான் உண்மை. ஆகவே இப்பொழுது இந்த இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பமாக இருக்கிறான் சொல்லும் பொழுது, அவர் நமக்கு உலகத்திலே அநேகம் காரியங்களை தந்து நம்மை போஷிக்கிறார். 6 காரியங்களை நான் உங்களுக்கு வேத புஸ்தகத்திலிருந்து எடுத்து காட்டலாம் என்று விரும்புகிறேன். முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம் 6:26 அதிலே நாம் பார்க்கிறோம், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? முதலாவது நான் சொல்ல வருவது ஆகாரம், ஆகாரமாகி அப்பம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பம் சாப்பிடுவார்கள். நம்முடைய இந்திய தேசத்தில் வட இந்திய பகுதிகளில் வாழ்கிற மக்களும் அப்பம் சாப்பிடுவார்கள். அவங்க ரொட்டின்னு சொல்லுவோம், ரொட்டின்னு சொல்லுவோம், அப்பம் பிரெட். ஆனால் நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் பார்த்தா சோறு சாப்பிடுவோம். நமக்கு சோறு தான் டெய்லி பிரெட். அன்றாட அப்பம் நமக்கு எதுன்னு கேட்டால் நமக்கு சோறு. மற்ற நிறைய இடங்களில் அப்பம் சாப்பிட்றாங்க. அப்போ நமக்கு ஆகாரமாகிய அப்பம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஃபுட்டு, நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஆகாரம், இதை ஆண்டவர் நிறைவாக நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அவர் ஜீவ அப்போன்னு சொல்லும் பொழுது முதலாவது ஒரு சரீரம் இருக்கிறது மனுஷனுக்கு, அந்த சரீரத்தை போஷிக்க தேவன் அறிந்திருக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் பிரசங்கத்திலே சொன்னார், நீங்கள் இந்த ஆகாயத்து பட்சிகள், பறவைகளை கவனித்து பாருங்கள், இந்த காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகளில் ஒன்றாகிலும் விதைக்கிறதும் கிடையாது, அறுக்கிறதும் கிடையாது, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் கிடையாது, ஆனால் அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். என்ன அழகான வார்த்தை! ஆகாயத்து பட்சிகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், பிழைப்பூட்டுகிறார், போஷிக்கிறார். நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? என்ன, அந்த பறவைகளும் மிருகங்களும் எல்லாமே மனுஷனுக்காகத்தானே இந்த பூமியிலே படைக்கப்பட்டது. ஆனால் மனுஷன் தேவசாயலில் படைக்கப்பட்டவன், விசேஷித்தவன். ஆகவே
உங்களை அவர் போஷிப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று ஆண்டவர் இயேசு தைரியப்படுத்தி பேசி இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். இன்னும் வேதத்திலே பல வசனங்களிலே அவர் மிருகங்களை போஷிக்கிறார், நீர்வாழும் ஜந்துக்களை போஷிக்கிறார், எல்லாவற்றையும் அவர் போஷிக்கிறார் என்கிற வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் பெரிய திமிங்கலத்தையும் போஷிப்பார், சின்ன ஒரு சிட்டுக்குருவியையும் போஷிப்பார். எல்லாத்தையும் போஷிக்கிற பரம பிதா, அந்த சின்ன சிட்டுக்குருவியையும் போஷிக்கிறவர், பெரிய திமிங்கலத்தையும் போஷிக்கிறவர், உங்களையும் என்னையும் போஷிக்காமல் இருப்பாரா? நாம் ஏன் இந்த காரியத்தில் விசுவாசம் வைக்கவில்லை, ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்கவில்லை? ஏன் பயப்படுகிறோம், ஏன் திணறுகிறோம்? இன்றைக்கு சிந்திப்போம். ஒரு சின்ன சிட்டுக்குருவி ஆண்டவர் போஷிக்கிறார். அப்போ நம்ம யாரையும் ஐயோ நான் கண்டுக்கிடாம விடப்பட்டுருவேனோ, எனக்கு ரேஷன் கார்டு இல்லை, அரசாங்கம் செய்கிற நன்மையும் எனக்கு கிடைக்கல, இப்படியெல்லாம் பலர் இருக்கிறார்கள். அரசாங்கம் எத்தனை பேருக்கு தான் நன்மை செய்ய முடியும்? அது எவ்வளவு நன்மை செய்தாலும் அதில் விடுபடுகிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் போஷிக்கிறதுல யாரும் விடுபட மாட்டோம். சின்ன குருவியாக இருந்தாலும் அதையும் கவனித்து போஷிக்க இந்த மகாபெரிய தேவனால் முடியும். அதுபோல பெரிய திமிங்கலத்தையும் அவர் போஷிப்பார். ஐயோ இதுக்கு யாரால சாப்பாடு போட்டு முடியும், பெரிய திமிங்கலம் எவ்வளவு திங்கும்? ஆண்டவருக்கு அதை பற்றி கவலை இல்லை, அவருக்கு எல்லாம் இருக்கிறது நிறைவாக கொடுப்பார். எப்பா பெரிய திமிங்கலம், உனக்கும் ரேஷன் தான், உனக்கு இத்தனை கிலோ தான் கொடுப்பேன், அப்படி அல்ல. என்ன குருவிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க அவருக்கு தெரியும், பெரிய திமிங்கலத்துக்கு எவ்வளவு கிலோ எவ்வளோ டன் கொடுக்கணுமோ அவ்வளவும் கொடுக்க அவரால் முடியும், அவருக்கு தெரியும். இந்த பெரிய தேவன் நம்மை நிச்சயம் போஷிப்பார், நிச்சயம் போஷிப்பார். நம்ம ஏழையாக இருந்தாலும் போஷிப்பார். நான் ஏழைன்னு சொல்ல முடியாது ஐயா, ஊரில் அறியப்பட்ட பணக்காரன், ஆனால் இன்றைக்கி ஏன் நிலமை நாலு செவருக்குள்ளே ஏன் நிலமை எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு வருத்தப்படுற உங்களையும் போஷிப்பார். என்ன ரொம்ப சின்ன ஆட்களாக இருந்தாலும் பெரிய ஆட்களாக இருந்தாலும் எல்லாரையும் போஷிப்பார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஜீவப்பம் நானேன்னு சொன்னவர் நமக்கு சரீரபிரகாரமான ஆகாரத்தை தருவேன்னு சொன்னார். ஒரு பறவைகளை பார்த்து படிக்க சொன்னார், விசுவாசத்தை கற்றுக்கொள்ள சொன்னார். இந்த பறவைகளையே போஷிக்கிற தேவன் உன்னை என்னையும் போஷிக்க மாட்டாரா? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் கரையப்படாது. சிங்கக்குட்டிகள் பட்டினியாக இருக்கும்னா சிங்கம் வந்து பயங்கரமான வாரியர், அது ஒரு சத்தம் போட்டாலே காட்டில் இருக்கிற முயல் நரி அது இதெல்லாம் கலைந்து ஓடி தானாக வந்து அதுக்கு வாயில் விழுந்துடும். அந்த மாதிரி அது சத்தத்திலேயே வேட்டையாடிடும். அப்படிப்பட்ட சிங்கத்தினுடைய குட்டிகள் கூட தாழ்ச்சியாக இருக்கலாம், ஆனால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய் உங்களுக்கு ஒருபொழுதும் குறைவு வராது. இந்த வார்த்தை நாம் அப்படியே பிடித்து கொள்ள வேண்டிய வார்த்தை. சிங்கத்துக்கு குட்டி எப்படி பட்டினியாக கிடக்கும்? அது கிடந்தாலும், அது பட்டினியாய் கிடந்தாலும், ஆண்டவருடைய பிள்ளைகள் யூத ராஜசிங்கத்துடைய குட்டிகள் கர்த்தரை தேடுகிறவர்கள் நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீங்க சூழ்நிலைகளை பார்க்க கூடாது. நம்ம இந்த சில சூழ்நிலைகளில் பழகிட்டோம். சம்பளம், மாத சம்பளம், அது ஒரு சூழ்நிலையில பழகிட்டோம். மாதந்தோறும் சம்பளம் வரும், சம்பளம் வரும். கம்பெனிக்காரன் நிறுத்திட்டானே, வேலை செய்யலை, சம்பளம் இல்லை, கம்பெனி மூடி கிடக்குன்னு சொல்லிட்டானே, சூழ்நிலை மாறிப்போச்சு. தினமும் வேலைக்கு போனால் சம்பளம் கிடைக்கும், என் பாடு நடக்கும், என் குடும்பத்தின் காரியம் நடக்கும். இன்னைக்கு வேலைக்கு போக முடியாதே, வெளியே இறங்க முடியலையே, சூழ்நிலை மாறிப்போச்சு. ஊழியர்களுக்கும் சொல்கிறேன், காணிக்கைகள்லாம் இப்படி இப்படி வந்துக்கிட்டு இருந்துச்சு, என்னுடைய காரியமும் நடந்துகிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு இல்லையே. அப்போ கம்ப்ளீட் சூழ்நிலைகளையும் ஆண்டவர் மாற்றிவிட்டார். இப்போ நம்ம ஒன்றை புரிந்து கொள்ளணும், இந்த சூழ்நிலைகள் வழியாய் நம்மை போஷித்தவர் இனி வேறொன்று வச்சிருப்பார்.
இந்த விசுவாசம் தான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் வரணும். நாம இந்த சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து பழகிட்டோம். இப்ப ஆண்டவர் சொல்றார், நீ சூழ்நிலைகள்ல சார்ந்து இருக்காத, நீ எம் மேல தான் சார்ந்து இருக்கணும். நான் தான் உன்னை போஷிக்கிற தேவன். அதை புரிந்து கொள்ள வேண்டும். எலியா தீர்க்கதரிசிக்கு இதை நல்லா கற்றுக் கொடுத்தார். பஞ்சம், தேசம் எல்லாம் பஞ்சம். ஆண்டவர் சொன்னா, நீ போய் கேறி தாற்றண்டையில உட்கார், அங்க டெய்லி இவருக்கு அப்பமும் இறைச்சியும் காக்கா கொண்டு கொடுத்துட்டு இருக்குது. என்ன ஆச்சரியம், காகம் கொண்டு வந்து போஷிக்கு. இந்த காகம் எங்கிருந்து கொண்டு வந்திருக்கோம், இந்த ஆகாப் ராஜாவுடைய அரண்மனையில தான் சாப்பாடு நல்லா இருந்திருக்கும். ஆகாப் ராஜாவும் ஏசபேல் ராணியும் எலியாவை கொல்ல வகை தேடிட்டு இருக்காங்க, அந்த வீட்டில தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் காக்கா நினைக்கிறேன். அப்போ ஆண்டவர் எப்படி கொண்டு வருவார், காகத்தை கொண்டு போஷிக்கிற தேவன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவன் இனி காக்காவையே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான், இவன் காக்கா மேல நம்பிக்கை வச்சிடக்கூடாது, கர்த்தர் மேலதான் இவன் நம்பிக்கை வைக்கணும் அப்படி சொல்லி அதுல ஒரு சேஞ்ச் கொடுத்துட்டார். இதான் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ட்ரைனிங், ஒரு சேஞ்ச். அந்த சாரிபாத் விதவை வீட்டில் போய் தங்குப்போ, அங்கேயும் சாரிபாத்ல உள்ளதுல ஒரு பெஸ்ட் ஃபேமிலி, நல்ல வெல் டு டூ ஃபேமிலியில போய் தங்கினா பரவாயில்ல, விதவை ஒரு மகன். அங்கே எலியா போன உடனே அவருக்கு வரவேற்பு எப்படின்னா, அந்த அம்மா சொல்லுது, நானும் என் மகனும் ரெண்டு பேர், நாங்க ரெண்டு பேரும் இப்ப இருக்கிற கொஞ்சத்தை வச்சு சாப்பிட்டு செத்து போக, பிழைக்கிறதுக்கு தான் சாப்பிடுவாங்க உலகத்துல. இந்த அம்மா சொல்லுது, நாங்க இருக்கிற பாக்கி கொஞ்சம் மாவை வச்சு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிடணும், செத்து போகணும். அதுக்காக ரெண்டு அப்பம் சுடணும், ரெண்டு பேர் ரெண்டு அப்பம் சுடணும். அதுக்கு ரெண்டு விறகு புறக்க வந்தேன். எப்பா இந்த அம்மாவுடைய வாழ்க்கையே, ரெண்டு ரெண்டு ரெண்டு, ரெண்டு பேர் சாப்பிடணும், சாப்பிட்டு வாழ்வாங்க, இது சாப்பிட்டு செத்து போகணுமா, அப்புறம் சாப்பிடுற அது ரெண்டு அப்பம் செய்யணுமா, மூணு செய்து மகனுக்கு ரெண்டு கொடுத்துட்டா என்ன, இல்லை ரெண்டு தான் செய்யணும். அதுக்கு மூணு விறகு பிறகிட்டா என்ன, இல்லை ரெண்டு விறகு தான் பிறகு. அந்த அம்மா அப்படி குறுகிட்டாங்க, ரெண்டு பேர் ரெண்டு பேர்னு குறுகி போன அம்மா. அங்கே போய் இவர் பாருங்க, இவர் பசியில் இருக்கிறார், இவருக்கு இனி காகம் ஸ்டாப் ஆயிடுச்சு, இவர் அங்கே போகிறார். கடைசியில் எப்படியும் ஆண்டவர் கிருபையினால அந்த அம்மா இவர் சொல்றதை கேட்டுச்சு, முதல்ல எனக்கு ஒரு அப்பத்தை கொண்டு வா. ஆண்டவர் அந்த அம்மாவுடைய சுயத்தை உடைக்கிறார், இந்த ரெண்டுன்னு சொல்றதுல இப்ப எலியாவை கொண்டு போய் மூணாக்குறார். அந்த மூன்றாவது நபருக்கு அந்த அம்மா கொஞ்சம் இடம் தர கொடுக்குது, வாசல் இதயம் கொஞ்சம் விசாலம் ஆகுது. எலியாவையும் ஆண்டவர் கத்தர் மேல சார பண்றார். இப்படி நான் ரொம்ப அதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணா டைம் போயிடும். ஆனா நமக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படிதான், ஒவ்வொருத்தருக்கும். நீங்க சம்பள வேலையாளா இருந்தாலும் சரிதான், தினக்கூலிக்கு வேலை செய்த ஆளா இருந்தாலும் சரிதான், சொந்த பிசினஸ், இன்னைக்கு பிசினஸ் எல்லாம் ஸ்டாப், என்ன பண்றது, அப்படிதான் கத்தோடைய ஊழியக்காரர்கள். யாரா இருந்தாலும் நம்ம எல்லாரையும் பிழை போட்டுகிறவர் பரம பிதா. நம்ம அதனால கொஞ்சம் ஜன்னலை திறந்து வச்சு இந்த குருவிகளை கொஞ்சம் பார்க்க, நேரம் போகாது இல்லையா, கொஞ்சம் குருவிகளை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைக்கணும். இந்த குருவியெல்லாம் நீங்க போஷிக்கிறீங்க, என்ன போசிக்க மாட்டீங்களா ஆண்டவரே, அப்படி சொல்லி ஒரு விசுவாசம். நிச்சயமாய் சம்பளம் நிறுத்தப்பட்டாலும் இயேசு உங்களை போஷிப்பார். ஹல்லேலூயா. தின வேலை கிடைக்கல, தொழில் செய்ய முடியல, தொழில் தான் முடங்கிச்சு, பரலோக அரசாங்கம் முடங்கல, கிறிஸ்துவின் கரம் குறுகி போகவில்லை, அவர் உங்களை போஷிக்கிற தேவன். தேவ ஊழியக்காரர்களே, நான் உங்களுக்கெல்லாம் நல்ல நம்ம இந்த இடத்துல தைரியப்படும், சோர்ந்து போகவே கூடாது. விசுவாச பரீட்சை எல்லா காரியத்திலும், இந்த ஒரு காரியத்தில் மட்டுமல்ல, எல்லா காரியத்திலும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நல்லவர். இப்பதான் நம்ம கர்த்தரை இன்னும் ருசிக்க போறோம், ருசித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் பிழை போட்டுவார், ஒரு பயம் இல்லை. எந்த மனுஷ கரத்தை எதிர்பார்க்க வேண்டாம், எந்த மனுஷ கரத்தை எதிர்பார்க்க வேண்டாம், வாய் திறந்து ஒரு மனுஷன் கேட்கவே வேண்டாம். நல்ல தீர்மானம் எடுத்துருங்க எல்லாரும், அப்பா எங்களை போஷியம் கேளுங்க. உங்களை அடிப்படை தேவைகளையும் சந்திக்க வல்லவர்,
உங்களுக்கு பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்கறதையும் தர இந்த பரமபிதா அவர் வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். ஏன்னா அவர் நம்மளை பார்த்து என்ன சொன்னாருன்னா, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மைகளை தராமல் இருப்பாரா? அப்போ நம்மளெல்லாம் பொல்லாத பெற்றோர் என்கிற லிஸ்ட்ல எல்லாம் ஆண்டவர் சொன்னாரு, பொல்லாதவர்கள் நீங்களே உங்க பிள்ளைகள் கேட்டா உடனே நல்லது கொடுக்குறீங்க, நல்ல ஈவுகளை கொடுக்குறீங்க. அப்போ உங்கள் பரம பிதாவானவர் உங்களை எல்லாரையும் கூட நல்ல இருதயம் படைத்தவர், அவர்கிட்ட கேட்டா நல்ல ஈவுகளை அவர் தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? ஸோ இந்த வார்த்தைகளை கொஞ்சம் மனசுல எடுத்துக்கிட்டு ஒன்றும் கவலைப்படாம கர்த்தரை நம்பி வாழுகிறேன், என்னையும் என் பிள்ளைகளையும் கர்த்தர் போஷித்து நடத்துவார். பாருங்க, ஒருவேளை ஒன்றும் இல்லாமல் ஆயிருச்சுன்னா பயப்படாதீங்க. பிளேட்டு சாப்பிட்ற தட்டு எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்து பாட்டு பாடி ஜோமணும். என்ன, நம்ம பாட்டு புக்கில் ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டை பாடி நல்லா என்ன செய்யுங்க, ஜோமணும். எந்த பாட்டு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாடப்போகலை, சொல்கிறேன். முதல் பாட்டு நம்பர் ஒன், தோத்தரிப்பேன் தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. என்ன அழகான பாட்டு! ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேன் யான். நல்ல ஒன்றாம் நம்பர், முதல் நம்பர் அதுக்கு தான் கொடுத்துருக்கேன் அந்த பாட்டு. அதை பாடும் பாடி கைத்தட்டி சந்தோஷமா பாடி விசுவாசத்தை அறிக்கை பண்ணணும். நீங்க பாடி ஜெபித்து முடிக்கிறதுக்குள்ள வீடு தேடி வரும் ஆகாரம். அல்லேலூயா! நிச்சயமாக நிச்சயமாக பயப்படவே செய்யாதீங்க. எல்லாம் போச்சுன்னா தட்டை தூக்கி வச்சுட்டு ஜபம் பண்ணுங்க, பரலோகம் டக்குன்னு சாங்ஷன் பண்ணும். காகத்துக்கிட்ட கொடுத்து விடுவாரா? விதவை மூலமாய் போஷிப்பாரா? அடுத்தது எலியாவுக்கு இன்னொரு டைம் வந்து நேரடியாக தூதனை கொண்டு போஷித்தார், தேவ தூதனை கொண்டு. எலியாவுக்கு தான் இப்படி ஒரு பாக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நம்ம எல்லாருக்கும் அதை செய்ய வல்லவர் எலியாவின் தேவன், இன்று என்னுடைய தேவன். அதனால பயப்படாதீங்க, ஆகாரங்களை கர்த்தர் நமக்கு நிச்சயம் தருவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்முடைய விசுவாசத்தை சோதிக்க கொஞ்சம் அப்படி ஒரு இல்லாமை நிலை வந்தாலும் அதில் நல்ல விசுவாசத்தில் நிற்கணும். கர்த்தர் போஷிப்பார், கர்த்தர் போஷிப்பார் நிச்சயமாக. ரெண்டாவதாக, ஜீவாப்பம் நானே அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது மத்தேயு 4:4 அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். மனுஷன் இந்த அப்பமாகிய உலக பிரகாரமான சாப்பாடு ஆகாரத்தினால மட்டும் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஏன்னா மனுஷன் என்பவன் ஆவி ஆத்மா சரீரம் என்கிற மூன்று கொண்டவன். நம்ம இவ்வளவு நேரம் பேசின ஆகாரம் சரீரத்துக்குரிய ஆகாரம், ஆனா உள்ளான மனுஷனுக்கு ஒரு ஆகாரம் வேண்டும், அது தேவனுடைய வார்த்தை. அதையும் இந்த ஜீவாப்பம் நமக்கு தருகிறார். நானே ஜீவாப்பம் நானே என்று சொன்ன இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த சரீரத்துக்குள்ள ஆகாரத்தையும் தந்து உள்ளான மனிதனுக்குள்ள ஆகாரமாகிய தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், இதை ஆண்டவர் தருகிறார். அதையும் நிறைவாக தருகிறார், அதை புசிக்க வேண்டும். நம்ம இது மேல கவனம் இருக்கு, அது மேல எவ்வளவு கவனம் இருக்கு? தேவனுடைய வார்த்தையாகிய ஆவிக்குரிய ஆகாரம், ஆன்மீக உணவு. அந்த சாப்பாடு நல்லா போனா தான் உள்ளான மனுஷன் நல்ல ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரெங்தியா ஹெல்த்தியா வருவான். உள்ளான மனிதன் ஹெல்த்தியா ஸ்ட்ரெங்தியா இருந்தா தான் சாத்தானை எதிர்த்து ஜெயம் எடுக்க முடியும். உலகத்தினுடைய எதிர் சூழ்நிலைகளை எதிர்த்து நாம ஜெயம் எடுத்து நல்ல கிறிஸ்துவுக்குள்ளான வெற்றியுள்ள ஜீவியம் செய்யலாம். வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் எல்லாம் நல்லா வெற்றி பெற முடியும், உள்ள அவன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆகவே அது ரொம்ப முக்கியம்.
அன்பானவர்களே தேவனுடைய வார்த்தை நான் சத்தியத்தை குறித்து சொல்லும் பொழுது இயேசுவே சத்தியம் என்கிறதுல இதை கொஞ்சம் விவரமா சொன்னேன் ஆனால ஷார்ட்டா சொல்றேன் தேவனுடைய வார்த்தையை முதலாவது நல்லா வாசிக்கணும் ஒரு சிறு குழந்தை எப்படி பாலின் மேல் வாஞ்சையா இருக்கிறதோ அதுபோல நாம் திருவசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சையா இருந்து அதை பருகி வளரணும் வசனம் சொல்லுகிறது பாலை குடிக்கிறது குழந்தை பாலை குடிக்கிறது பார்த்தீங்கன்னா மடக்கு 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 மடக்குன்னு குடிச்சிடும் அதே மாதிரி நம்மளும் பைபிள் ரீடிங் ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வர மடக்கு 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 மடக்குன்னு வாசிக்கணும் இது ரொம்ப நல்லது அடுத்தது வசனத்தை தியானிப்பது அன்று வாசித்த வேத பகுதியிலிருந்து ஒன்றோ ரெண்டோ வசனங்களை தியானிப்பது நான் உங்களுக்கு சொன்னேன் அதில் நாலு கேள்வி கேளுங்க அங்கிருந்தே த ட்ரூத் வில் அன்ஃபோல்ட் சத்தியம் திறந்து கிடைக்கும் யார் பேசினது இது யாருக்கு பேசினது எப்போ பேசினது இது எனக்கு என்ன சொல்லுது இப்படி சில கேள்வி ஒவ்வொரு வசனத்தில் நீங்கள் கேட்டீங்கன்னா அதிலிருந்தே அந்த கருத்துக்கள் வெளிவரும் இது ஒரு தியானம் சங்கீதத்தில் சொல்லியிருக்கல்லவா தெளிதேனிலும் மதுரமான தேவ வசனத்தை தியானிப்பது இப்போ பால் குடிக்கிற மாதிரி தேனை குடிக்க முடியுமா சோக்காயிரும் தேனை ருசிச்சு தான் சாப்பிடணும் தொட்டு நக்குகிறது தான் தேனுக்கு பெஸ்ட் மெத்தட் இப்போ அதே மாதிரி தான் தியானம்னு சொல்கிறது நல்லா ருசித்து தியானித்து அந்த வசனத்தை புசிக்கிறது அது ஆரோக்கியத்துக்கு ஏதுவானது பலனுக்கு ஏதுவானது அப்புறம் எப்ரேயரில் சொல்லியிருக்கு நீங்கள் கடினமான ஆகாரத்தை புசிக்கத்தக்கவர்களாக மாறணும் வேத வசனங்களை பகுத்து ஆராய்ந்து கற்றுக்கொள்ளணும்னு சொல்லியிருக்கு ஆங்கிலத்தில் மீட் இறைச்சி கறி சாப்பிட்றது அது மாதிரி நீங்கள் வசனத்தை சாப்பிடணும் அப்படின்னு எப்ரேயரில் வருது கடினமான ஆகாரத்தை சாப்பிட்ற மாதிரி அது வந்து சமைச்சு தான் சாப்பிட முடியும் பாலை போலையும் தேனை போலையும் செய்ய முடியாது சமைத்து பக்குவப்படுத்தி தான் சாப்பிடணும் அதுதான் அந்த வேத பாடங்கள் ஒருவர் பகுத்து அதை கற்று கொண்டு வந்து போதிக்கிறார் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் அது நான் சமைத்து கொண்டு வந்த ஆகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் இதே மாதிரி ஒவ்வொருவரும் சமைக்க ஆரம்பிக்கணும் நீங்கள் ஆராய்ந்து படிக்கணும் பரிசுத்த ஆவியின் உதவியினால் இப்படி இந்த வசனமாகிய ஆகாரத்தை நல்லா சாப்பிடணும் பாலை போல குடிக்கணும் தேனை போல தியானிக்கணும் அப்புறம் கடினமான ஆகாரத்தை போல பகுத்து ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி வேதத்தை சாப்பிட வசனத்தை புசிக்க புசிக்க நல்ல ஒரு உள்ளான மனிதனில் ஒரு நல்ல பலன் வரும் நல்ல விசுவாசம் வரும் நல்ல தைரியம் வரும் வாழ்க்கையின் காரியங்களில் நல்ல ஜெயம் வரும் நித்தியத்தின் காரியத்திலையும் நமக்கு நல்ல நம்பிக்கையும் நல்ல ஜெயமும் உண்டாகும் ஸோ இந்த சாப்பாடு நமக்கு ரொம்ப தேவை சரீர ஆகாரம் ரெண்டாவது தேவனுடைய வார்த்தையாகிய உணவு மூன்றாவது மத்தேயு சுவிசேஷம் 15 26 வசனம் சொல்லுகிறது அவர் இயேசு அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் கானானிய ஸ்திரி அல்லது இந்த சிரோபேனிக்கேயா நாட்டைச் சேர்ந்த ஸ்திரீ தன் மகளுடைய சரீர அவஸ்தை வேதனை அதை பார்த்து ஆண்டவர்கிட்ட ஒரு சுகத்துக்காக விண்ணப்பம் பண்ண வந்தாள் ஆண்டவரே என் மகள் இப்படி கஷ்டப்படுகிறாளே அப்போ ஆண்டவர் சொல்லார் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல அவர் சொன்ன அர்த்தம் பிள்ளைகள்னா இஸ்ரவேலர்கள் ஆபிரகாமின் சந்ததி அவங்களுக்கு அப்பமாக கொடுக்கப்பட்ட தெய்வீக சுகம் இதை எடுத்து நான் புறஜாதிகளுக்கு போட மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அது எதுக்கு சொன்னார்னா அவளுக்குள்ள இருக்கிற ஒரு அழகான விசுவாசத்தை வெளிக்கொண்டு வருவதற்காக தேவன் சொன்னது இருக்கட்டும் அப்போ இப்போ நமக்கு பாயிண்ட் என்னன்னா இயேசு தெய்வீக சுகத்தை அப்பம் அப்படின்னு சொன்னார் நமக்கு கிடைத்த அடுத்த பாக்கியம் சரீரபிரகாரமான ஆகாரத்தை ஜீவப்பமாகிய இயேசு நமக்கு தருகிறார் ரெண்டாவது வார்த்தை தேவனுடைய வார்த்தையாகிய ஆகாரத்தை ஜீவப்பமாகிய இயேசு நமக்கு தருகிறார் மூன்றாவதாக இந்த தெய்வீக சுகம் என்கிற அப்பத்தை இயேசு நமக்கு தருகிறார் அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து
கல்வாரி சிலுவையிலே தன் மாம்சத்தை அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்து 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் குணமானோம். அவர் பட்ட அடிகள் அடிகளின் காயங்கள் காயங்களின் தழும்புகள், அந்த தழும்புகளால் நமக்கு சுகம். எனவே இயேசு கிறிஸ்து வியாதிகள் ரோகங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு தெய்வீக சுகம் அற்புத சுகம் கிடைக்கிறது. இது நமக்கு ஒரு அப்பம். ஆண்டவருக்குள் வந்து தேவனுக்கு பிள்ளைகளாக இயேசுவின் சீடர்களாக வாழுகின்ற ஒவ்வொருவருக்கும் இது அப்பமா கிளைம் பண்ணலாம். இப்போ அப்பம்னா டெய்லி ஆகாரம், டெய்லி ஆகாரம். அதே மாதிரி ஆண்டவர் தெய்வீக சுகத்தையும் நமக்கு தருகிறார். சரீர பலவீனங்கள், அதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம வி கேன் கிளைம், ஆண்டவரே நீங்க சிலுவையில் இந்த வியாதியெல்லாம் சுமந்துட்டீங்க, உங்க தழும்புகளால் நான் குணமானேன், அதை அனுபவிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் அற்புத சுகத்தை தருவார் நிச்சயமாக. ஸோ மூன்றாவது தெய்வீக சுகம். நான்காவதாக இந்த ஜீவ அப்பம் நானே என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இன்னொரு வார்த்தை சொல்றார் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 4:34 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. இயேசு அந்த சமாரியாவுக்கு போகும்போது அந்த யாக்கோபின் கிணற்றண்டையில் உட்கார்ந்துட்டார். இளைப்பா இருக்கு, டயர்டா இருக்கு, பசியா இருக்கு அப்படின்ட்டு உட்கார்ந்துட்டார். சீஷர்கள் பக்கத்து கிராமங்களில் போய் இயேசுவுக்கு சாப்பாடு வாங்கிறது போயிருந்தான். அவங்க சாப்பாடு வாங்கிட்டு வர்றதுக்கு இடையில அந்த சமாரியா ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தாள். ஆண்டவர் பேச்சு கொடுத்தார், அவள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாள். அந்த சூழ்நிலையில் இவங்க வர்றாங்க, சீஷர்கள் ஆகாரம் கொண்டு வராங்க. ஆண்டவர் சொன்னார், எனக்கு ஆகாரம் வேண்டாம், சாப்பிட்டுட்டேன், நீங்கள் அறியாத ஒரு போஜனம் நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னார். அப்போ தான் கேட்குறாங்க என்ன. அப்போ ஆண்டவர் சொல்லாரு, என்னை அனுப்பினவருடைய சித்தம் செய்து முடிப்பதே அந்த போஜனம். அப்போ ஆண்டவர் ஒரு இன்னொரு அழகான போஜனத்தை நமக்கு வச்சிருக்கிறாரு, தேவ சித்தம் செய்வது. சரீர ஆகாரத்தை தருகிறார், வார்த்தையாகிய ஆகாரத்தை தருகிறார், அப்புறம் தெய்வீக சுகமாகிய ஆகாரத்தை தருகிறார், அப்புறம் தேவ சித்தம் செய்வது ஒரு ஆகாரம் போஜனம். இப்போ அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவானுடைய சித்தம் என்னன்னா அந்த சமாரியா பெண்ணுக்கு சுவிசேஷம் சொல்றது, அவள் மூலம் சமாரியா கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பது பரமபிதாவுடைய சித்தம். அதை அவர் செய்து நிறைவேற்றினோடனே அவருக்கு பரம திருப்தி ஆயிடுச்சு, நல்ல போஜனம் சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவு இளைப்பாக இருந்தவர், பசியாக இருந்தவர், சரீரத்திலே பசியாக இருந்தார். ஆனால் அந்த தேவ சித்தம் செய்து முடித்தவொடனே சொல்கிறாரு, எனக்கு அந்த போஜனம் கிடச்சிருச்சு அப்படிங்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதை சிந்திக்கணும். ஒவ்வொரு நாள் நம்மை விட்டு கடந்து போகுது. அப்போ ஒவ்வொரு நாள் கடந்து போகும்போது இந்த நாளில் தேவ சித்தம் செய்தேனா, இந்த நாளில் தெய்வ சித்தம் செய்தேனா. அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படட்டும், எங்கள் தேசத்திலே செய்யப்படட்டும், என் வீட்டிலே என் குடும்பத்திலே செய்யப்படட்டும், என்னிலே செய்யப்படட்டும். உம் சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல எனக்குள்ளும் என் வாழ்க்கைக்குள்ளும் செய்யப்படட்டும். தேவ சித்தம் செய்வது பெரிய ஒரு போஜனம், நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு. ஒரு 24 மணி நேரத்தை நம்ம இஷ்டப்படி எல்லாம் செஞ்சு அவங்க முடிச்சிட்டோம்னா அது நல்லதல்ல. நம்மை படைத்த தேவனுக்கு நம்மை குறித்த ஒரு நோக்கம் இருக்கிறது அல்லவா. அதை புரிந்து கொண்டு ஒரு 24 மணி நேரத்தில் நான் என் தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்தேன், அன்னைக்கு நிம்மதியாக தூக்கம் வரும். படுத்தவொடனே அழகான தூக்கம், கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரையை அளிக்கிறார். தேவ சித்தம் செஞ்சு முடிச்சா நிம்மதியா தூங்கலாம். அல்ல, தூங்குகிற நேரம் நிம்மதியான நேரமா இருக்கு. தேவ சித்தம் செஞ்சு முடிச்சா அவ்வளவு திருப்தி, அவ்வளவு திருப்தி. அது ஒரு அழகிய போஜனம், நல்லா சாப்பிட்டு முடிச்ச மாதிரி ஒரு திருப்தி. தேவ சித்தம் செய்து முடித்தல். நீங்க
ஒரு சிலருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றின நற்செய்தியை சொல்லி பாருங்க. போன் மூலமோ ஒரு சோசியல் மீடியா மூலமோ இல்லது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இனி நேரடியாக சொல்லி பாருங்க. அது சொல்லி முடித்த பிறகு உங்களுக்குள்ள வரக்கூடிய ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி, அதுதாங்க இந்த தெய்வ சித்தம் செய்து நிறைவேற்றினதனுடைய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு மன நிறைவும். இதை நம்ம டெய்லி செய்யணும். ஆண்டவருக்கு எது சித்தம் அதை செய்யணும். காலையில் எழும்பி தேவ சித்தத்துக்கு என்னை நடத்தும்னு அர்ப்பணிக்கணும் ஒவ்வொரு நாள். சரி, தேவ சித்தம் செய்வது ஒரு நல்ல போஜனம். ஜீவ அப்பமாகிய இயேசு அதை இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒரு சித்தார், அதை நமக்கும் கற்று தந்திருக்கிறார், அதை நாமும் அனுபவிக்க வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், ஐந்தாவதாக யோவான் சுவிசேஷம் 6:51. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை சிலுவையில் கொடுத்தார் அல்லவா? அப்ப சொல்றார், நான் உலகத்தின் ஜீவனுக்காக இந்த என் மாம்சத்தை கொடுத்திருக்கிறேன், உலகத்தின் ஜீவனுக்காக ஒரு அப்பமாக என் மாம்சத்தை கொடுத்திருக்கிறேன் சொன்னார். இயேசு சிலுவையில் மரித்த பொழுது நமக்கு தெய்வீக சுகம் மட்டுமல்ல, சாப விமோசனம், பாவ விமோசனம், சமாதானம், ஐஸ்வர்யம் என்று பலவித நன்மைகள் உண்டாயிருக்கிறது. இதெல்லாம் மனிதனுடைய வாழ்வுக்கு தேவை, ஜீவனுக்கு தேவை, உலகத்தினுடைய ஜீவனுக்கு தேவை. இந்த உலகத்தின் பிழைப்புக்கு, உலகத்தில் மனிதன் பிழைப்பதற்கு, உலகத்தின் ஜீவனுக்கு கிறிஸ்து தந்த அப்பம் அவருடைய சொந்த மாம்சம். இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டதுனால நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை. அப்போ அது நமக்கு உலகத்தில் நல்ல ஜீவனை தருகிறது. நேற்று கேட்ட மாதிரி புதிய ஜீவன், பரிபூர்ண ஜீவன், நித்திய ஜீவனை தருகிறது. இயேசு சிலுவையில் தன்னுடைய மாம்சத்தை கொடுத்ததுனால நமக்கு சாபத்திலிருந்து விடுதலை. எத்தனையோ சாபங்கள் தலைக்கு மேல இருக்கும் தலைமுறை தலைமுறையா, ஆனா இயேசு அந்த சாபங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். இயேசுக்குள் வருகிற நமக்கு அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டதுனால அந்த நன்மையும் கிடைக்கிறது. சமாதான கேடு, வாழ்க்கையில சமாதானமே இல்லை, ஆனா அந்த சமாதான கேடுகள் எல்லாம் இயேசு சுமந்து தீர்த்துட்டார். அவர் தன்னுடைய மாம்சத்தை உலகத்தின் ஜீவனுக்கு அப்பமாய் தந்ததுனால நாம் ஒரு சமாதானமான வாழ்க்கையை பெறுகிறோம். கொரிந்தியர்ல சொல்லியிருக்கு, அவர் நமக்காக தரித்திரராகி தரித்திரராயிருந்த நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கினார். இந்த உலகத்தில் நம்ம பிழைத்திருப்பதற்கு, தேவையான பணம் பொருள் நம்முடைய கைகளில் கிடைப்பதற்கு, எல்லாவற்றுக்கும் வேண்டி அவர் தன்னுடைய மாம்சத்தை அன்னைக்கே சிலுவையில் கொடுத்துட்டார். அதனால் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி சம்பாதிச்சதெல்லாம் வீணா போயிடும், கடைசியில் கையில் ஒன்றும் இருக்காது. குடிக்கிறவங்க பாருங்க, எல்லாம் வீண். சூதாட்டம் பண்ணுறவங்க எல்லாம் வீணாக்குவாங்க. கண்ட கண்ட பொருள் மேலே ஆசைப்பட்டு வாங்கிட்டே இருப்பாங்க, எல்லாம் நஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு இதில் எல்லாம் நல்ல ஜெயம், நல்ல கட்டுப்பாடுகள், அருமையான ஒரு வாழ்க்கை. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பணம் தங்கும், பொருள் தங்கும், ஐஸ்வர்யம் தங்கும், நல்ல ஒரு வாழ்க்கை உண்டாகும். அதுக்கு மேலே ஆண்டவருடைய பிளஸ்ஸிங்ஸ் நம்ம மேலே இருக்கும் பொழுது நிச்சயம் உங்கள் குடும்பங்கள் படிப்படியாய் கட்டி எழுப்பப்படும். இப்படி நிறைய உலகத்தின் வாழ்வுக்கு, உலகத்தின் ஜீவனுக்கு நான் கொடுக்கும் அப்பம் என் மாம்சமே என்று இயேசு சொன்னார். சோ இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நம்முடைய ஜீவனை பிழைப்பூட்டுகிற ஒரு ஆகாரம். அடுத்ததாக யோவான் 6:54-56 மட்டும், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இங்கு சொல்றாரு, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன்.
இது கர்த்தருடைய பந்தி ஆராதனை காட்டுகிறது. கர்த்தருடைய பந்தியிலே நமக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்துக்கு அடையாளமாய் ஒரு அப்பத்தையும், நமக்காக சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்துக்கு அடையாளமாய் திராட்சை ரசத்தையும் வைக்க. இதை புசித்து குடிக்கும் பொழுது அவருடைய சிலுவையிலே நாம் பங்கு பெறுகிறோம். அவருடைய சிலுவையிலே நமக்காக தரப்பட்ட அவருடைய மாம்சத்திலும் அவருடைய இரத்தத்திலும் நாம் பங்கு பெறுகிறோம். அதுதான் அதனுடைய அர்த்தம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் சொன்னார். என் மாம்சம் மெய்யான போஜனம், என் இரத்தம் மெய்யான பானம் என்று சொன்னார். கர்த்தருடைய பந்தி, நாம் மனம் திரும்பி ஞான ஸ்நானத்தில் இயேசுவோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று அல்லது அது பெரும்படி காத்திருக்கிற அனுபவத்திலே கர்த்தருடைய பந்தியில் பங்கடைய வேண்டும். அந்த பந்தி அதில் பங்கடையும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்து நமக்காக தந்த அந்த மாம்சத்திலும் இரத்தத்திலும் பங்கடைகிறோம். அது ஒரு ஆகாரம். ஸோ இப்படிப்பட்ட அழகான ஆகாரங்களை, நம்முடைய ஆவிக்குரிய ஆகாரங்கள், பூமிக்குரிய ஆகாரங்கள், பூமிக்குரிய வாழ்வுக்கான காரியங்கள் அனைத்தையும் தருகிற ஒரு ஜீவ அப்பம் இயேசு கிறிஸ்து. இந்த ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அனுபவிக்க கற்றுக்கொள்ளணும், அனுபவிக்க கற்றுக்கொள்வோம். இந்த வேளையில் நாம் இன்றைய தியானித்த இந்த வார்த்தைகளோடு ஜெபிக்க போகின்றோம். அன்பானவர்களே, இன்றைக்கு தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது எல்லாரும் இணைந்து கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் கண்களை மூடுவோம், கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். நாம் தியானித்த வசனத்தை ஒரு விசை நான் நினைப்பூட்டும் பொழுது எல்லாரும் சேர்ந்து அதற்காக வாய் திறந்து ஜெபித்து அறிக்கை பண்ண வேண்டியது அறிக்கை பண்ணி, விசுவாசத்தை அறிக்கை பண்ணி அல்லது குறைகளை அறிக்கை பண்ணி சரிப்படுத்தி இன்னும் ஒரு புது பலனை கர்த்தரிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்மை சரீரபிரகாரமாய் போஷிக்கிற அருமையான ஜீவாப்பம் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு யாரெல்லாம் ஆகாரத்தில் கஷ்டப்படுறீங்க, பிள்ளைங்க பிடித்த உணவு கிடைக்காம, பிடித்த ஐட்டம் கிடைக்காம கஷ்டப்படுறாங்க, சிலர் பசியோடும் கஷ்டப்படலாம், யாராயிருந்தாலும் அந்த பரமபிதா மிகவும் இரக்கம் உள்ளவர். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். உரிமையோடு கூப்பிடுங்க. கூப்பிடும் காக்கை குஞ்சிக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன் அவர். சிட்டுக்குருவியும் போஷிக்க முடியும், திமிங்கலத்தையும் போஷிக்க முடியும், எல்லாருமேலும் கரிசனை உள்ளவர், எல்லாரையும் போஷிக்க வல்லமையும் திராணியும் உள்ளவர். ஆண்டவரை நாம் விசுவாசத்தோடு நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, தேசமெல்லாம் அடைக்கப்பட்டிருந்தாலும் என்னை போஷிக்க நீர் வல்லவர். அன்றைக்கு தேசமெல்லாம் ஆகாரம் இல்லாமல் பஞ்சத்தில் வாடின பொழுது எலியாவை போஷித்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறீர். நீர் எந்த ஒரு ஏஜென்ட் மூலமா என்னை போஷிக்க முடியும்? காகமோ, விதவையோ, தூதனோ, யார் மூலம் போஷிக்க உங்களால முடியும்? என் தேவனே, எங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை தார். சிறு பிள்ளைகள் ஜெபியுங்கள். உங்களுக்கு பிடித்த உணவு கிடைக்காம இருக்கலாம், பிடித்த ஐட்டம் கிடைக்காம இருக்கலாம், அதுக்கு கூட நீங்க ஜெபம் பண்ணலாம். உங்க அப்பாட்ட கேட்க மாட்டீங்களா? ஆனா அவரால் வாங்கி தர முடியல, கடையெல்லாம் அடைச்சு கிடக்கு, வெளியே போக முடியல. பரமத்தகப்பண்ட கேளுங்க, அற்புதம் நடக்கும். உங்க சின்ன உள்ளத்துல ஆண்டவர் பற்றி பெரிய விசுவாசம் வரும். பிள்ளைகள் ஆண்டவர்ட்ட கேளுங்க, என்ன வேணுமோ அதை கேளு, விசுவாசத்தோட கேளு. ஆண்டவர் உன் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார்ப்பார், உன் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார்ப்பார். சொல்லுங்க, சொல்லுங்க பிள்ளைங்கள்லாம், எது வேணும், எது வேணும்? பரம பிதா பிழைப்பூட்டுகிறவர், போஷிக்கிறவர், திருப்தி ஆக்குகிறவர். பெரியவர்கள் ஜெபம் பண்ணுவோம், தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். கையில பணம் இல்லையா, சம்பளம் நிறுத்திட்டாங்களா, தொழில் முடங்கி போச்சு, எந்த வருமானம் இல்லையே, பணம் இல்லை, தினக்கூலிக்கு வேலைக்கு போனேன், ஒரு மாசமா வேலை இல்லாம இருக்கிறனே, கையில் ஒன்றும் இல்லையே, இருந்தது செலவழிந்து போயிட்டேன், கொஞ்சம்மா
காலியாகி விட்டது. இன்றைக்கு இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இது தேவ வசனம், அது நிறைவேறும். அது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், நீங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, நான் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, அதெல்லாம் தேவன் பார்த்து கொள்வார். வசனம் இப்படி சொல்லுது, எங்களுக்கு செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஒரே பிடியில நில்லுங்க, அதுக்கு மேல எப்படி நடக்கும் ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் தருகிறவர் பார்த்து கொள்ளுவார். இந்த சந்தேகத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் மனசுல இடமே வேண்டாம். வசனத்துல எழுதி தந்திருக்கிறார்ல, அதை செய்வார் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுக்கு இப்படி ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அற்புதங்கள் செய்பவர். தேவ வார்த்தை டெய்லி புசிக்கணுமே, அதை நல்லா பழகிடுங்க, நல்லா பழகிடுங்க. ஆண்டவரே உங்க பைபிளை திறந்து வாசிக்கவும் வசனம் தியானிக்கவும் சில சப்ஜெக்டுகளை நான் தெரிஞ்செடுத்து பைபிள்ல இருந்து படிக்கவும் ஆராயவும் எனக்கு கிருபை தாங்க. இந்த வசனத்துல போஷிக்கப்படணும், வசனமாகிய புல்வெளியில மேயணும் என்கிற ஆசை எல்லாருக்கும் வரட்டும் ஆண்டவரே. பிசாசானவன் அதை எங்க மனசை விட்டு எடுத்துடக்கூடாது. எல்லா உள்ளங்களிலும் வசனத்தின் மேல் அவ்வளவு தாகம், அவ்வளவு வாஞ்சை பெருக என் தகப்பன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் காட். தெய்வீக சுகத்துக்காக ஜெபமுனோ, பிள்ளையின் அப்பமாகிய தெய்வீக சுகம் எங்களுக்கு சிலுவையில நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. இன்றைக்கு என் சரீரத்தில் இன்ன இடத்திலே ஒரு பாதிப்பு, அதை இப்பொழுது சுகமாக்குங்க அப்பா. இயேசுவே சுகம் தாரும். கேளுங்க, உரிமையோட கேளுங்க. நான் உங்க பிள்ளை, நான் உங்க பிள்ளை, எனக்கு டெய்லி பிள்ளைகளின் அப்பமாகிய தெய்வீக சுகத்தை தாங்க. இன்னைக்கு இருக்கிற சரீர கஷ்டம் மாறுவதற்கு இன்றைக்கு ஒரு புதுபலன் தாங்க. இன்றைக்கு என் சரீரத்துக்குள்ளே ஒரு அற்புதம் செய்யுங்க. ஜீசஸ் ஹீல் மீ ஓ லார்ட், டச் மீ ஓ லார்ட. என்னை தொடுங்க, என்ன சுகமாக்குங்க. உங்க வல்லமை என் எலும்புகளுக்குள் வருவதாக, என் முட்டுகளுக்குள் வருவதாக, நரம்புகளுக்குள் வருவதாக, தசைகளுக்குள் வருவதாக, சுகம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஓ க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. வல்லமை எவ்வளவு அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை, சுகம் தரக்கூடிய வல்லமை. பிரைஸ் காட். சரீர உறுப்புகளில் பலவீனப்பட்ட இடங்களில் உங்க வல்லமை கடந்து வரட்டும். கண்களில், காதுகளில், காது மூக்கு தொண்டை, அங்கெல்லாம் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும். தலையிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும். கைகள், கால்களிலே, சரீரத்துக்குள் இருக்கிற முக்கியமான அவயவங்களுக்குள்ளே இயேசுவே தெய்வீக சுகம் என்கிற பிள்ளையின் அப்பத்தை டெய்லி தாங்கப்பா, டெய்லி தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். தேவ சித்தம் செய்கிற அந்த போஜனம் எல்லாரும் கேட்டு ஜெபமுனோம். அப்பா நீங்க என்னை படைத்தீங்க, இந்த உலகத்துல மட்டும் வாழ வச்சிருக்கீங்க, என்னை ஒரு குடும்பம் ஆக்கியிருக்கீங்க, கணவன் அல்லது மனைவி தந்திருக்கீங்க, பிள்ளைகளை தந்திருக்கிறீங்க, எனக்கு ஒரு தொழில் தந்திருக்கிறீங்க, வேலை தந்திருக்கிறீங்க, இப்பொழுது அடைபட்டு இருந்தாலும் இதெல்லாம் எனக்கு தந்திருக்கீங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இவைகளில் தேவ சித்தம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம், இவைகளில் தேவ சித்தம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் கையில தந்திருக்கிற பணங்களை செலவு பண்ணுவதில் தேவ சித்தம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தந்திருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துவதில் தேவ சித்தம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். என்னோடு சேர்ந்து வார்த்தைகளை அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணுங்க பிரியமானவர்களே. இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்க மேல பிரியமா இருக்கிறார், இயேசு உங்க மேல ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. இல்லைன்னா நீங்க எல்லாம் இப்படி உட்கார்ந்து இந்த வசனங்கள் எல்லாம் கேட்க மாட்டீங்க.
வசனத்தின் மேல் தாகம் உள்ளவர்கள் நீங்கள். வசனத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க வசனத்துக்கு மேல ஒரு தாகத்தோடு தான் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். நீங்க டெய்லி தேவ சித்தம் செய்யணும்னு அவர் விரும்புறார். பிரியமான பிள்ளைகளா இருக்கிறீங்க நீங்க. நீங்க அவருக்கு டெய்லி அவர் பிரியத்தை நீங்க செய்யணும். டெய்லி கேளுங்க. டெய்லி நம்ம திட்டத்தோட ஒரு வாழ்க்கை ஓட்டத்தை ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அங்க போகணும், இங்க போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும், எல்லாமே நம்ம திட்டமா இருக்கு பாருங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஆண்டவர் சமூகத்துல கொடுத்து என் மேல நீங்க ஒரு நோக்கம் வச்சிருக்கீங்க இல்லப்பா, அந்த நோக்கத்தின்படி நான் செயல்பட விரும்புகிறேன். இன்னைக்கு சொல்லுங்க நான் என்ன செய்யணும், எஞ்சிய நேரத்துல நான் என்ன செய்யணும், நாளைக்கு என்ன செய்யணும். இப்படி ஒரு வாஞ்ச வரட். பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர். தமஸ்கு ரோட்ல இயேசுவை சந்திச்ச அன்னைக்கு சொன்னார். அப்புறம் அவர் இறுதி மூச்சு வர அதுதான் அவருடைய ஜபம். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் உங்களுக்காக, நான் என்ன செய்யணும். கர்த்தருடைய ஊழியக்காரலாம் அப்படிதான். ஊழியம் என்பது நமக்கு தோன்றினபடி செய்யக்கூடிய ஒன்று அல்ல. அது முழுக்க முழுக்க தேவனுடையது. சபை தேவனுடையது, விசுவாசிகள் தேவனுடையவர்கள், ஊழியம் தேவனுடையது, ஊழியத்தில் உள்ள ஒவ்வொரு காரியமும் கர்த்தருடையது. இப்ப நம்ம மற்றவர்களை விட அதிகமாக, அப்பா உங்க சித்தம், உங்க சித்தம், உங்க சித்தம், உங்க விருப்பம், உங்க நோக்கம், உங்க திட்டம் என்றுதான் நம்முடைய இதயம் துடிக்கணும். இது எனக்கு நல்லதா தோணுது, எப்படியாவது இதை செய்யணும். இல்ல, ஆண்டவர் பாதத்துல ஒப்பு கொடுத்து என் ஆசை எல்லாம் உங்க பாதத்துல வைக்கிறேன், இப்ப நீங்க சொல்லுங்க நான் என்ன செய்யணும்னு, அதை நான் செய்யறேன். இதே மாதிரி ஊழியக்காரர்களானாலும் சரி, எல்லா தேவ பிள்ளைகளும் அர்ப்பணித்து ஜெபிங்க. தேவ சித்தம் செய்வதே என் போஜனம். அதே இயேசுவின் வழி நாமும் நடப்போம். இந்த பூவுலகத்தில் தேவ சித்தம் செய்வதே நம்முடைய போஜனம். அடுத்தது, இந்த உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் அப்பம் என் மாம்சமே என்று இயேசு சொன்னார். நம்முடைய உலக வாழ்வுக்கு தேவையான எல்லா நன்மைகளும் இதற்குள் கேரண்டி பண்ணப்பட்டிருக்கிறது. வெறும் சாப்பாடு மட்டுமல்ல, வெறும் பணம் பொருள் அல்ல, வாழ்க்கையில் உள்ள எல்லாமே இயேசு. அதுக்கு நம்ம சிலுவையில தன் ஜீவனை கொடுத்து சரீரத்தை ஒப்பு கொடுத்து சம்பாதிச்சு தந்திருக்கிறார். சாபங்கள் இனி நம்மை தொடருவது இல்லை, பாவங்கள் குடி நமக்குள் குடியிருப்பது இல்லை, சமாதான கேடுகள் நம்மை விட்டு விலகி போகும், துன்பம் துயரம் நம்முடைய உள்ளத்தை விட்டு விலகி போகும், தரித்திரம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகி போகும், தரித்திரம் விலகி போகும், எல்லா தீமைகள் விலகி போகும், ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. அதுக்காக இயேசு தம்முடைய மாம்சத்தை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். விசுவாசித்து பெற்றுக்கொள்ளும் ஆண்டவரே இனி சாபம் பின்தொடருவது இல்லை, என் வாழ்க்கையில சாபம் இல்லை, சாபம் இல்லை, ஆசீர்வாதம் வந்திருக்கிறது, ஸ்தோத்திரம். நான் எப்ப சிலுவையின் ரத்தத்தால மீட்கப்பட்டேனோ ஆசீர்வாதம் வந்து விட்டது, ஸ்தோத்திரம். இனி தரித்திரம் என் வாழ்க்கையில இருக்க முடியாது, தரித்திரம் கிடையாது, ஆசீர்வாதம் நன்மை, துக்கம் கிடையாது, சமாதான கேடு கிடையாது, சமாதானம், சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட், பிரைஸ் காட். இனி வியாதி இல்லை, சுகம், சுகம். அது மட்டும் இல்ல, எப்போ சர்ச்சு திறக்குமோ, எப்போ லார்ட்ஸ் டேபிள் கர்த்தருடைய பந்தி எப்பொழுது வைக்கப்படுமோ அப்பொழுது நாம் கர்த்தருடைய பந்தியில பங்கடையணும். அந்த வாஞ்சை பெருகட்டும். உங்க மாம்சம் மெய்யான போஜனம், உங்க ரத்தம் மெய்யான பானம், அதை கர்த்தருடைய பந்தியிலே அந்த அப்பத்தையும் ரசத்தையும் நாங்கள் உட்கொள்ளும் பொழுது இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட், பிரைஸ் காட். Hallelujah. Praise God. Hallelujah.
குப்பிடும் காகத்திற்கோ உம்மை நோக்கி வேண்டிடும் யாவருக்கும் குப்பிடும் காகத்திற்கோ உம்மை நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் எற்ற வேளை ஆகாரம் கொடுப்பீர் ஏழைக்கும் இப்போ இறங்கிடுவீர் எற்ற வேளை ஆகாரம் கொடுப்பீர் ஏழைக்கும் இப்போ இறங்கிடுவீர் இயேசுவே 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 அன்றன்றுள்ள அப்போ இன்று எனக்கு தாரோ என்றும் எனக்கு தாரோ தேவா எந்த ஜபத்தை கேளோ அன்றன்றுள்ள அப்போ உந்தன் சித்தம் செய்வதே எந்தன் போஜனம் இந்த பாரினிலே உந்தன் சித்தம் செய்வதே எந்தன் போஜனம் இந்த பாரினிலே எப்போதுமோ சித்தம் செய்ய அப்பாவும் அது கிருபை தாரோ எப்போதுமோ சித்தம் செய்ய அப்பாவும் அது கிருபை தாரோ அன்றன்றுள்ள அப்பம் இன்று எனக்கு தாரோ என்றும் எனக்கு தாரோ தேவா எந்த ஜபத்தை கேளோ அன்றன்றுள்ள அப்பம் உம்மை தீனம் ருசித்து உந்தன் ஜீவ வார்த்தைகளை புசித்து உம்மை தீனம் ருசித்து உந்தன் ஜீவ வார்த்தைகளை புசித்து உந்தன் சாயல் நான் அடைந்து உந்தன் சமூகத்தில் வாழ்ந்திடவே உந்தன் சாயல் நான் அடைந்து உந்தன் சமூகத்தில் வாழ்ந்திடவே அன்றன்றுள்ள அப்பம் இன்று எனக்கு தாரோ என்றும் எனக்கு தாரோ தேவா எந்த ஜபத்தை கேளோ என்றும் எனக்கு தாரோ தேவா எந்த ஜபத்தை கேளோ அன்றன்றுள்ள அப்பம் பிள்ளையின் அப்பமாக நீரே வாக்கு தந்தீர் நல் சுகத்தை பிள்ளையின் அப்பமாக நீரே வாக்கு தந்தீர் நல் சுகத்தை உமதுரத்தம் ஔஷதமே உமது சமூகம் ஆனந்தமே உமது ரத்தம் ஔஷதமே உமது சமூகம் ஆனந்தமே அன்றன்றுள்ள அப்பம் இன்று எனக்கு தாரோ என்றும் எனக்கு தாரோ தேவா எந்த ஜபத்தை கேளோ என்றும் எனக்கு தாரோ
தேவாயன் தட்சபத்தை கேளோ அந்தனுள்ள அப்பம் ஹல்லேலூயா அந்தனுள்ள அப்பத்தை ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணினார் அந்த ஜீவ அப்பத்தினால் நாம் பசியாறி பலனடைந்து திருப்தி அடைந்து அந்தன்று அந்த ஜீவ அப்பத்தை புசித்து பலனடைந்து முன் செல்வோமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் க்ளோரி ஹல்லேலூயா எல்லாரும் நான் சொல்லுகிற சில குறிப்புகளுக்கு சுருக்கமாக ஆனால் எல்லாரும் ஒருமனமாக கருத்தாக நாம் ஜெபமண போறோம் முதல்ல பசியோடு பட்டினியோடு இருக்கிறவங்களை ஆண்டவர் போஷிக்கும்படி தேவ பிள்ளைகளானாலும் சரி மற்றவங்களானாலும் சரி எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கிற அந்த பரம தகப்பன் இன்னைக்கு அநேகர் பசியோடு இருக்காங்களே அவங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி எல்லாரும் ஜெபமணும் ஹல்லேலூயா அன்புள்ள பிதாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் வாழ்த்துகிறோம் அப்பா எல்லாருக்கும் படியளக்கிற தேவன் எல்லாரையும் போஷிக்கிற தேவன் எல்லாரையும் பிழைப்பூட்டுகிற கர்த்தர் நீர் அந்த பூலகத்தை நோக்கி பார்த்து இந்நாட்களிலே பசியோடு பட்டினியோடு இருக்கிற ஒவ்வொருவரை நோக்கி பார்க்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே தெருவோரங்களிலே வாழ்கிற மக்கள் எங்கள் தேசத்தில் அதிகமாய் உண்டு இன்னும் பல நாடுகளிலும் உண்டு தகப்பனே அவர்களை எல்லாம் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம் என் அன்பு தகப்பனே அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆகாரம் கிடைக்கும்படி என் அன்பு தகப்பன் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா உங்க உள்ளம் எங்க உள்ளத்தை பார்க்கிலும் மனதுருகிற உள்ளம் இறங்குகிற உள்ளம் பரம தகப்பனுடைய உள்ளம் ஆனாலும் உங்களை பார்த்து எல்லாவற்றுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் நீங்க சொல்லி இருக்கிறீங்க உங்க கிரியைகளுக்காக நாங்க ஜெபம் பண்ணணும் நீங்க விரும்புறீங்க அதனால நாங்க ஜெபம் பண்றோம்ப்பா எல்லா மக்களையும் கர்த்தர் போஷிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சாத்தான் அதுகளை தடை பண்ணும் பொழுது அந்த தடைகளை அகற்றி போடும்படி ஜெபிக்கிறோம் மக்களுக்கு ஒருவேளை உணவு கொடுப்பதை யார் தடுத்தாலும் அந்த தடைகள் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஓ என் தகப்பன் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா ஆமீன் ஹல்லேலூயா ஆண்டவரே வெளி மாநிலங்களில் இருந்து பிற மாவட்டங்களில் இருந்து வந்து ஒவ்வொரு இடங்களிலே வேலைக்காக வந்தவர்கள் திரும்பி அவங்கள் சொந்த வீட்டுக்கு போக முடியாதபடி ஆங்காங்கே தடைப்பட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அவள் எல்லாரையும் என் ஆண்டவர் போஷிக்கும்படி ஜெபிக்கிறோம் அரசாங்கம் போஷிக்கிறது காவல்துறையினர் போஷிக்கிறார்கள் சமூக சேவகர்கள் போஷிக்கிறார்கள் இப்படி ஆண்டவர் அவர்களுக்கு ஆகாரங்களை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஓ பல அமைப்புகளை பயன்படுத்தி என் தகப்பனே போஷிக்கும்படி ஜெபிக்கிறோம் இன்னும் கைவிடப்பட்ட ஏழைகள் வீடு இருந்தாலும் ஆகாரம் இல்லை ஒவ்வொருவரையும் நினைத்தருளும்படி ஜெபிக்கிறோம்ப்பா அவர்களை கர்த்தர் போஷிக்கணுமே தெருவில் இருக்கிறவர்களை சிலர் கண்டுபிடித்து உதவி செய்வாங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களை எப்படி தேடி கண்டுபிடிப்பது எந்த வீட்டுக்குள்ள ஆகாரம் இல்லை என்று எப்படி தெரிந்து கொள்வது ஆனால் என் அப்பா எல்லாம் அறிந்திருக்கிறீங்க பரலோக அரசாங்கத்தினிடத்தில் எல்லாவற்றுக்கும் துல்லியமான கணக்கு உண்டு என் தகப்பனே ஒவ்வொருவரையும் போஷிக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா போஷிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம் முதியவர்கள் அநாதைகள் பலவிதத்திலே கைவிடப்பட்டவர்கள் எல்லாரையும் போஷிக்கும்படி ஜெபிக்கிறோம் வேலை இழந்ததுனாலே வேலை வாய்ப்பு இல்லாதனாலே சாப்பாட்டு கஷ்டப்படுகிற குடும்பங்களை சந்தித்து போஷிக்கும்படி ஜெபிக்கிறோம் அன்பு தகப்பனே சிலருக்கு அவர்களுக்கேற்ற ஆகாரம் கிடைக்கவில்லை கஷ்டப்படுகிறார்கள் கர்த்தர் இறங்கும் அப்பா இறங்கும் அப்பா இறங்கும் அப்பா ஒவ்வொருவரையும் போஷியும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரே சிறு பிள்ளைகள் உள்ளத்திலே சின்ன சின்ன ஆசைகள் வாய்ப்பில்லையே அந்த பிள்ளைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்ற இந்த பரம தகப்பன் பெரிய தகப்பன் உங்களால முடியும்ப்பா சிட்டுக்குருவிகளை போஷிக்கிற தேவனே சின்ன பிள்ளைகளை போஷியும் அப்பா அப்படி சின்ன சின்ன ஆசைகளை கூட நிறைவேற்றி கொடுங்கப்பா இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விசுவாசம் வரட்டும் நான் இது ஆசைப்பட்டேன் இயேசு எனக்கு கொடுத்து விட்டுட்டாரே வீட்டிலேயே அது வந்து சேர்ந்துருச்சே என்று அந்த சின்ன பிள்ளைங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வருவதற்கு ஆண்டவர் அனுகிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம்
சில வியாதி பலவீனம் சரீர கஷ்டம் உள்ளவர்கள் அதற்கேற்ற உணவு கிடைக்காம ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருப்பார்கள். கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும். அவர்கள் புசிக்கிற குடிக்கிற ஆகாரங்களை ஆசீர்வதித்து அதை சத்தாக மருந்தாக பலனாக மாற்றி கொடுங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆண்டவரே. என் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். ஓ ஹல்லேலூயா. இன்னும் டியூட்டியில போயிருக்கும் பொழுது சரியான தண்ணீர் கிடைக்காம உணவு கிடைக்காம கஷ்டப்படுகிற மக்களை நினைத்தவர்களும் போஷியும் அப்பா கிருபை செய்யும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்காக சோமனோமா, வார்த்தையாகிய உணவு நமக்கு நிறைவாய் கிடைக்கவும் நாமும் அதை சந்தோஷமா புசிக்கவும் வேண்டும் என்று எல்லாரும் சோமனோம். பிதாவே, இந்த வேளையில் நாங்கள் ஒருமனப்பட்டு வார்த்தையாகிய தேவ வார்த்தையாகிய உணவுக்காக ஜெபிக்கிறோம். அது கிடைக்காம ஒரு பஞ்சகாலம் வந்துடக்கூடாதப்பா. இப்ப ஓரளவு அப்படி வந்துருச்சு ஆண்டவரே. சபைகள்ல போய் கேட்க முடியலையே, தேவ வசனம் கேட்க கூடாத பஞ்சமா இருக்கிறது. அதுக்கு யூடியூப் பார்க்கணும், பேஸ்புக் வேணும், நெட் வசதி இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள்? இயேசுப்பா, இப்படி ஒரு பஞ்சகாலம் வந்திருக்கிறதே தகப்பனே, இயேசுவே இந்த பஞ்சகாலத்தை மாற்றி தாரும். எல்லாரும் தேவ வசனத்தை கேட்க உதவி செய்யும். அது மட்டும் அல்ல, தங்கள் கைகளிலே இருக்கிற பைபிளை திறந்து வாசிக்க, பைபிளை திறந்து நன்றாக வாசிக்க, அந்த ஆகாரத்தை டெய்லி நன்றாக சாப்பிட உதவி செய்யப்பா. எல்லா மக்களுக்கும் ஒரு ஆசை வரட்டும், ஆசை வரட்டும், மனநிலைகள் சரியாகட்டும், வசனத்தின் மேல் ஒரு வாஞ்சை வரட்டும், இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க ஒரு சந்தோஷம் பெருகட்டும், இன்னும் வாசிக்கணும் இன்னும் வாசிக்கணும்னு ஆசை வரட்டும். தேவன் வசனங்களால் போஷிங்க, வசனத்தை தியானிக்கிற கிருபையை கொடுங்க, சப்ஜெக்ட எடுத்து வச்சு படிக்கக்கூடிய கிருபையை கொடுங்க, சில காரியங்களை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய கிருபைகளை கொடுங்க. பரிசுத்தாவியான உதவி செய்யுங்க என்று ஜெபிக்கிறோம். ஆமீன். வேத வசனமாகிய ஆகாரத்தினால் திருப்தியாக்கும் ஐயா. அது மட்டுமல்ல, ஆண்டவரே ஊழியக்காரர்களாகிய எங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. நாங்கள் உமது வசனத்தை தெளிவாய் போதிக்கிற கிருபை எங்களுக்கு தர வேண்டும். மக்களுக்கு சொல்லுகிற காரியங்கள் மக்களுடைய உள்ளங்களில் விதைக்கப்படத்தக்கதாக. கர்த்தர் கொடுக்கிற அந்த வான ஆகாரம் அவர்களை பலப்படுத்தத்தக்கதாய், இன்னும் சத்தியம் வெளிப்பட, சத்தியத்தின் தெளிவுகள் உண்டாக, சத்தியத்தின் வெளிப்பாடுகள் உண்டாக, ஊழியக்காரர்களாய் எங்களை விசேஷமாய் அபிஷேக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்னும் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்க ஞானம் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை உள்ள கரத்தில் தருகிறோம்ப்பா. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆசீர்வதிங்க, யூத் லீடர்ஸ் ஆசீர்வதிங்க, குரூப்புக்கு ஒவ்வொரு குரூப்புகளுக்கு போதிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் கிருபைகளை தாங்கப்பா. வசனத்தின் வெளிச்சத்தை பிரசித்தப்படுத்த உதவி செய்யுங்க. அந்த ஆகாரத்தினால் எல்லா மனுஷர்களை திருப்தியாக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டதற்காய் ஒருமுறை கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். Praise God, praise God, praise God. Hallelujah. இப்பொழுது தேவ சித்தம், தேவ தெய்வீக சுகம் என்கிற அந்த பிள்ளையின் அப்பத்துக்காக ஜோமன போ. எல்லாரும் ஒரு வார்த்தை சேர்ந்து ஜோமன. அப்பா பிதாவே, இந்த வேளையில் அந்த டெய்லி பிரெட்டாக எங்களுக்கு தருகிற தெய்வீக சுகத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. டெய்லி டெய்லி பிரெட்டாக, பிள்ளையின் அப்பமாக, அனுதின உணவாக, அன்றாட உணவாக எங்களுக்கு தெய்வீக சுகத்தை நீங்க தாருங்க என்று ஜெபிக்கிறோம். எங்கள் சரீரங்கள் பூமிக்குரிய கூடாரங்கள் இது நன்றா இருக்க வேண்டும். பலவீனப்பட்டு போகக்கூடாது, வியாதி இதுல குடியிருக்க கூடாது, அந்த ஊன் உறுப்புகள் உள்ள குறைபாடுகள் நீங்க வேண்டும், வலி வேதனைகள் அகல வேண்டும், காயங்களும் புண்களும் மாற வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே அந்த தெய்வீக சுகம் எங்களுக்குள் வருவதாக, டெய்லி வருவதாக, அன்றன்றைக்கு வேண்டிய புதுபலன் வருவதாக. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் சொன்னீங்களேப்பா. உங்க தெய்வீக சுகமாகிய அந்த அப்பத்தை டெய்லி புசிக்க தாங்க. நாங்களும் அந்த விசுவாசத்தோடு எழும்பி நடக்க உதவி செய்யுங்க ராஜா. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், குணமாக்கும் வல்லமை எல்லா சரீரங்களில் இறங்கட்டும், உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை இறங்கட்டும்,
பலவீனப்பட்ட உறுப்புகளுக்குள்ளே குறைபாடுள்ள உறுப்புகளுக்குள்ளே இறங்கட்டும். பெரிய அற்புதத்தை காணட்டும். பெரிய அற்புதத்தை காணட்டும். இந்த குறைபாடு நீங்கி போயிற்று. கர்த்தர் சுகம் தந்து விட்டார் என்று சொல்லுகிற அற்புத சுகம் உண்டாகட்டும். ஆமேன். எலும்புகள் நரம்புகள் தசைகளுக்குள்ளே இறங்கி வரட்டும். ஆமேன். ஹல்லேலூயா. உச்சம் தலமுதல் உள்ளங்கால் வரை கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமை. இந்த காலத்தில் சாதாரண ஒரு ENT பிரச்சனை கூட வந்துடக்கூடாதப்பா. சைனஸ் ட்ரபிள் வந்துடக்கூடாதப்பா. ஒரு தும்மல் இருமல், ஒரு சளி, ஒரு மூக்கு வடிதல் யாருக்கும் வந்துடக்கூடாதப்பா. அன்றாடம் தெய்வீக சுகம் என்கிற பிள்ளையின் அப்பத்தினால் ஒவ்வொருவரை காத்துக்கொள்ளும்படி, ஒவ்வொருவரை சுகமாய் வைத்துக் கொள்ளும்படி கெஞ்சுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, கர்த்தரே நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். நான்காவதாக, இந்த தேவ சித்தம் செய்கிற அந்த மனுஷர் அறியாத போஜனம், அது நமக்கு ஸ்பெஷல் ஃபுட் ஆண்டவர் தந்திருக்கிறார். அதற்காக எல்லாரும் ஜோமனுவோமா. எங்கள் பிதாவை நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த பூமி வாழ்க்கையிலே, இது நீங்க எங்களுக்கு கிருபையாய் தந்த நாட்கள், ஒவ்வொரு நாள் புதிதாய் பறக்கும் பொழுது அது எங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்டென்ஷன் பீரியட் மாதிரி ஆண்டவரே, கிரேஸ் பீரியட் அப்பா, அதை நாங்கள் உணர்ந்து ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்க சித்தம் செய்யணும், அதுக்குரிய உணர்வை ஆவியானவர் எங்களுக்கு அதிகமா தரணும். நாங்க பழகி போன வாழ்க்கை முறையில டெய்லி காலையில் எழும்பினோட எங்க திட்டத்தையே போட்டு எங்க சிந்தனையிலே வாழுகிறோம். இது மாறட்டும் அப்பா. காலை எழுந்தவுடன் இந்த நாளில் கர்த்தர் என்னில் என்னை எதிர்பார்க்கிறார், என்னை கொண்டு என்ன செய்ய கர்த்தர் விரும்புகிறார், என் வீட்டுக்குள்ளே, என் குடும்பத்துக்காக, என் பணிஸ்தல விஷயங்களுக்காக, என்னுடைய நாட்டுக்காக நான் என்ன செய்யணும், அந்த ஒரு சிந்தை எங்களுக்குள் தாங்க ஆண்டவர். நீங்க அந்த நல்ல சிந்தையால் எங்களை நிரப்பணும் சொல்லி அப்பா பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். நிரப்புங்க அப்பா. தேவ சித்தம் செய்கிற அந்த சிந்தையால் எங்களை நிரப்புங்க அப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க அப்பா. ஓ ஹல்லேலூயா. அதுபோல வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள் வரும்பொழுது, ஒரு கல்யாண காரியம், ஒரு பிளாட் வாங்குற காரியம், ஒரு அட்மிஷன் காரியம், ஒரு அப்பாயின்மெண்ட் காரியம், எது வந்தாலும் அதுல தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கக்கூடிய நல்ல கிருபை எங்களுக்குள்ள தாங்கப்பா ஆண்டவரே. அந்த கிருபையினால் எங்களை அதிகம் அதிகமாய் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். தேவ சித்தம் செய்து செய்து அந்த மறைவான மன்னாவை, அந்த விசேஷித்த உணவை, போஜனத்தை நாங்கள் புசித்து பலனடைந்து சந்தோஷப்பட எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெயங்கொள்ளுகிறவன் இவனோ அவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன் சொன்னீங்களே, இந்த மறைவான மன்னாவை எங்களுக்கு அதிகமாக தரணும். டெய்லி ஒவ்வொரு காரியத்தில் தேவ சித்தம் செய்தேன் என்கிற திருப்தி, ஓ அது எங்களுடைய ஆவிய சந்தோஷிப்பிக்கணும். இந்த மறைவான மன்னாவினால் மகிழ்ச்சி அடைய எங்களுக்கு கிருபை தரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. மறுபடியும் கரங்களை தட்டி சோதரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சோதரம் 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 சோதரம். அன்பானவர்களே, இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்சத்தை உலகத்தின் ஜீவனுக்காக தந்தேன்னு சொன்னார். நம்முடைய முழு வாழ்க்கைக்கும் எல்லா தேவைகள் சந்திக்கப்பட இயேசு தம்முடைய சரீரத்தை கொடுத்தார். இந்த விசுவாசத்தோடு நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பிதாவே, உங்க மாம்சத்தை உலகத்தின் ஜீவனுக்காய் நான் தந்த அப்போன்னு சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்விலே பாவங்கள் நீங்கி பரிசுத்தமான வாழ்வு வாழ கிருபை செய்யுங்கப்பா. சாபங்கள் நீங்கி ஆசீர்வாத வாழ்வு வாழ உதவி செய்யுங்கப்பா. வியாதிகளுடைய தொந்தரவுகள் நீங்கி சுகமாய் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. சமாதான கேடுகள் அகன்று சமாதானமாக வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. தரித்திரம் அகன்று தேவையான ஐஸ்வர்யத்தோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த உலக வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உலக வாழ்க்கை வெற்றியாக கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
குடும்பங்களின் தேவைகளை சந்தியும், தொழில் செய்கிறவர்களுக்கு தொழில்களின் தேவைகளை சந்தியும், பணிபுரிகிறவர்களுக்கு அங்குள்ள தேவைகளை சந்தியும், தனி வாழ்வின் தேவைகளை சந்தியும், சபைகளிலே உள்ள எல்லாவித தேவைகளை சந்தியும், சகல காரியங்கள் எதது தேவை என்று கர்த்தர் அறிந்திருக்கிறீரோ எல்லா விதத்திலும் தேவைகள் சந்திக்கப்பட்டு மிக நிறைவாய் நேர்த்தியாய் கர்த்தர் தருகிறதில் திருப்தியாய் மனமகிழ்வோடு முன் செல்ல ஆமேன். ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தின் ஜீவனுக்காய் நீங்க தந்த அப்பம் அதை நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். இந்த நேரத்திலே கர்த்தருடைய பந்திக்காக ஜோமனோ கர்த்தருடைய பந்தி ஆராதனைகள் செய்ய முடியாத நிலை. ஆனால் அதற்காக யாரும் அவசரப்பட்டு எதுவும் செய்யாதீங்க. கொஞ்சம் பொறுமையோடு இருப்போம். அப்படி அவசரப்பட்டு இப்ப கர்த்தருடைய பந்தி வீடு வீடா கொடுக்கணும்னோ ஆன்லைன்ல நடத்தணும்னோ ஒரு அவசியம் இல்லை. ஆர்வ கோளாறுனால ஆத்திரத்தினால நம்ம எதையும் செய்யக்கூடாது. பொறுமையா இருந்து ஆண்டவர் சீக்கிரம் சபைகளை திறக்கும்படி ஜோமனும். அந்த வேளையில் அதற்குரிய ஆயத்தத்தோடும் பக்குவத்தோடும் சரியாக கர்த்தருடைய பந்தியை நாம எடுத்துக்கொள்வோம். ஆனா அதுக்கு ஆயத்தமா ஏன்னா அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கூட சின்ன ஏதோ ஒரு காரியத்தை வச்சுட்டு கர்த்தருடைய பந்தியை அப்படியே விட்டு எழும்பி போயிடுவாங்க. அந்த மாதிரி விசுவாசிகள் மனம் திரும்ப வேண்டும். எல்லாரும் ஜோமனோமா, பிதாவே உங்க குமாரனை எங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்படும்படி தந்து அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் தந்து. இந்த மாம்சம் மெய்யான போஜனம், அந்த ரத்தம் மெய்யான பானம். அதற்கு அடையாளமாக ஒரு கர்த்தருடைய பந்தியை எங்களுக்கு தந்தீர். அதை ஆசரிக்கும் பொழுதெல்லாம் பயபக்தியோடு ஆயத்தத்தோடு தகுதியோடு ஒரு முறை கூட அதை மிஸ் பண்ணாம அதில் பங்கடைய எங்களுக்கு கிருபை தாரும் என்று கெஞ்சுகிறோம். நாங்கள் இப்பொழுது அதை அனுபவிக்க முடியாமல் அடைக்கப்பட்டு இருக்கிறோம். சீக்கிரம் எங்களை திறந்து விடும், சபைகளை திறந்து விடும். எங்களுடைய சகல ஆராதனைகளை நாங்கள் சந்தோஷமாய் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. இப்பொழுதும் கர்த்தருடைய பந்தி சமயத்தில் அதுக்கு தகுதி பெற்றவர்கள் ஆனால் ஆயத்தம் இல்லாமல் எழும்பி போகிறதை பார்க்கிறோம். சிலர் நிர்விசாரமாய் எழும்பி போகிற நிலைமையும் இருக்கிறது. துணிகரமாய் போகிறதும் இருக்கலாம். எல்லாவற்றையும் அன்பின் ஆண்டவர் பார்க்கிறீர். அந்த உள்ளங்களுக்குள்ளே ஆவியானவர் கிரியை செய்யும்படி கெஞ்சுகிறோம். அந்த உள்ளங்கள் மெழுகு போல உருகி தேவனுக்கு முன்பாக பணிந்து திருந்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெயம் எடுக்க வேண்டிய இடத்துல ஜெயம் எடுக்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். திருந்த வேண்டிய இடத்துல திருந்த உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். விசுவாசம் எடுக்க வேண்டிய இடத்துல விசுவாசம் எடுக்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பந்தி ஆராதனைகள் மிகுந்த பயபக்தியோடும் மேன்மையோடும் நடத்தப்படத்தக்கதாய் சீக்கிரமாய் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வல்லமையுள்ள கரத்தில் தருகிறோம், வல்லமையுள்ள கரத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் போதுமானவர். ஹல்லேலூயா. ஜெபம் அதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் எம் பிதா ஆனதால் ஆனந்தமே. நம் ஜெபம் அதை கேட்டிடும் தேவன் எம் பிதா ஆனதால் ஆனந்தமே. ஏறெடுப்போம் நம் இதயமதை, ஏறெடுப்போம் நம் இதயமதை. என்றும் மாறாமல் பதில் தரும் மன்னனிடம், என்றும் மாறாமல் பதில் தரும் மன்னனிடம். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்தும் அநேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்தும் அநேசரை புகழ்ந்திடுவேன். அல்லேலூயா. இந்த வேளையில் நம்ம எல்லாரும் சேர்ந்து தேசங்களுக்காய் பாதிப்புகள் அகலும்படியாய், தேவ ஜனங்களுக்காய் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் பலன் கொள்ளும்படியாய்,
ஆமென். இந்த வேளையில் ஊக்கமாக வந்து சேர்ந்து நாம் ஜெபிக்க போகின்றோம். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் நல்ல ஆவியின் பலத்தோடு ஜெபிக்கிறதற்கு ஆயத்தப்படுவோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஓ ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, இந்நாட்களிலே தேசங்கள் எல்லாம் வாடி வதங்குகிறதப்பா. ஓ பிரைஸ் காட். இந்நாட்களில் கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் இந்த பூமியிலே கிரியை செய்து அப்பா தேவ கோபம் அகன்று தேவ சமாதானம் உண்டாக. ஆமீன், ஹல்லேலூயா. என் தேவனே, வல்லமையாய் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். கடைசி காலத்திலே இப்படிப்பட்டவைகள் இருக்கும் என்று இயேசு சொன்னீரே. அந்த கடைசி காலத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. நாங்களும் அந்த உணர்வு உள்ளவர்களாக ஆமீன் ஒருவரை ஒருவர் நியாயம் தீர்த்து கொண்டு இராதபடிக்கு ஆண்டவரே காரண காரியங்களை பேசி காலத்தை நாங்கள் வீணடித்துக் கொண்டு இராதபடிக்கு ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசிக் கொண்டு இராதபடிக்கு நாங்கள் எல்லாரும் என் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்க விசேஷித்த கிருபை எல்லாருக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்று பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேசங்களில் கர்த்தருடைய கிருபை ஊற்றப்படும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவ கோபம் நிறுத்தப்படும்படி ஜெபிக்கிறோம். இந்த அழிவு நிறுத்தப்படும்படி ஜெபிக்கிறோம். என் தேவனுடைய வல்லமாய் தேசங்களிலே வெளிப்படுவதாக. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போகத்தக்கதாய் இந்த நோய் எப்படி திடீரென்று நின்று விட்டது என்று சொல்லி உலகமே ஆச்சரியப்படத்தக்கதாய் எல்லாரும் வாய் திறந்து பரலோகத்தின் தேவன் இதை நிறுத்தி தந்தார் என்று சொல்லத்தக்க வண்ணம் என் அன்பு தகப்ப ஒரு கிரியை செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு கிரியை செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நிமித்தம் உபத்திரவத்தின் நாட்கள் குறைக்கப்படும் சொன்னீங்களே. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் இந்த உபத்திரவத்தின் நாட்கள் குறைக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். குறைக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். உலப கதுரா சலப கபல சந்தல ரிபா ரபல முகபதர சந்துரா துலபோது ரவிஷல மதுரியா. இயேசுவின் நாமத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை உலகம் எல்லாம் செய்யப்பா. தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துங்கப்பா. தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்துங்கப்பா. தேவனுடைய விசேஷித்த ஒரு கிரியை வெளிப்படுத்துங்க என்று உங்க பாதத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம். உங்க பாதத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம். உலகம் எங்கும் நிகழ்கின்ற மகா சோதனை காலத்துக்கு உன்னை விலக்கி பாதுகாப்பேன் என்று பிலதெல்பியா சபைக்கு வாக்கு கொடுத்த தெய்வமே, எங்களுக்கு அந்த வாக்கு தத்துவம் சொந்தமானதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா தேவ மக்களையும் இந்த சோதனைக்கு விலக்கி காத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைகளில் ஒவ்வொருவருடைய சரீரத்தையும் இந்த கொள்ளை நோய் இந்த வாதை தொடாதபடிக்கு ஜெபிக்கிறோம். எல்லாரையும் இரத்த கோட்டைக்குள் மறைத்து காத்துக் கொள்ளுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகமாகிய அக்னி மதிலுக்குள்ள அக்னி கோட்டைக்குள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நிறைத்து மறைத்து காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ என் தேவன் வல்லவ, என் தேவன் நல்லவ. ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்ட தேவன், மோசேயின் ஜெபத்தை கேட்ட தேவன், தாவீதின் ஜெபத்தை கேட்ட தேவன் எங்கள் ஜெபத்தையும் கேட்க வல்லவ, கேட்கிறவ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா தேசங்களுக்காய் விண்ணப்பம் பண்ணுகிறோம். அமெரிக்க தேசத்துக்கு இறங்கும்படி விண்ணப்பம் பண்ணுகிறோம். அந்த தேசத்துக்கு ஒரு இரக்கம் உண்டாகும்படி விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஸ்பெயின் தேசத்துக்கு ஒரு இரக்கம் உண்டாகும்படி தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆமீன். பிரான்ஸ் தேசத்துக்கு ஒரு இரக்கம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். ஜெர்மனி தேசத்துக்கு ஒரு இரக்கம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இத்தாலி தேசத்திற்கு ஒரு இரக்கம் உண்டாகும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்பா ஈரான் தேசத்துக்கு ஒரு இரக்கம் உண்டாகட்டும். சீனா தேசத்துக்கு ஒரு இரக்கம் உண்டாகட்டும். இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேசங்களுக்கும் கர்த்தருடைய இரக்கம் கர்த்தருடைய கிருபை உண்டாகும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். நாதா என் தகப்பன் இறங்குவீராக. இந்த தேசங்களில் பயங்கரமான மரணங்கள் அப்பா சங்கார தூதனுடைய கிரியை நிறுத்தப்படும்படி போதும், நிறுத்து, உன் பட்டயத்தை உன் அறையிலே போடு என்று என் ஆண்டவர் கட்டளை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். அப்பா இறங்கோ, இயேசுவே இறங்கோ, இயேசுவே இறங்கோ. கர்த்தருடைய கிருபை உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்காய் விண்ணப்பம் பண்ணுகிறோம். எங்கள் தேசத்தில் ஓய்வில்லாமல் ஒவ்வொரு நாளும் இந்த எண்ணிக்கைகள் எழும்புகிறதப்பா. தகப்பன் இதை நிறுத்தி தரும்படி பாதம் பற்றி கெஞ்சி ஜெபிக்கிறோம். இந்தியாவிலே இந்த நோய் நிறுத்தப்பட்டது, இந்தியாவில் இந்த நோய் இல்லை என்று சொல்லப்படத்தக்கதாக கர்த்தர் ஒரு அற்புத கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆட்சியாளர்கள் முதல் ஆண்டவரே சாதாரண பிரஜைகள் மட்டும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் என் ஆண்டவர் பாதுகாவல் தரும்படி ஜெபிக்கிறோம். கிருபை ஊற்றும்படி ஜெபிக்கிறோம். கிருபை
ஊற்றும்படி ஜெபிக்கிறோம். நினைத்தருளும் ஐயா, கிருபை செய்தருளும் ஐயா. ஆண்டவர் இறங்குவீராக, மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு இறங்குவீராக அப்பா, ஆந்திராவுக்கு இறங்குவீராக அப்பா, ஓ மத்திய பிரதேசத்துக்கு இறங்குவீராக அப்பா, தமிழ்நாட்டுக்கு இறங்குவீராக அப்பா, டெல்லிக்கு இறங்குவீராக அப்பா. ஒவ்வொரு மாநிலங்கள், எந்தெந்த மாநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அன்பு தகப்பனே, ஒவ்வொரு மாநிலங்களில் கர்த்தர் கிருபை ஊற்றணும், கிருபை ஊற்றணும், கிருபை ஊற்றணும். ஆண்டவர் இந்த வேதனையை, இந்த அழிவை, இந்த மரணங்களை தடுத்து நிறுத்தும்படி கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவனே, தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு அருமை தகப்பன் இரக்கம் செய்வீராக ராஜா. சென்னை பட்டணத்திலே இந்த எண்ணிக்கை மிகவும் பெருகுகிறதப்பா. சென்னை பட்டணத்துக்கு இறங்கும் ஆண்டவரே, சென்னை மாவட்டத்துக்கு இறங்கும் ஆண்டவரே. இந்த தேவனுடைய ஒரு புது கிருபை அந்த மாவட்டத்தில் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆச்சரியப்படத்தக்கதாக அந்த எண்ணிக்கைகள் நிறுத்தப்படும்படியாய் கிருபை செய்யுங்கப்பா. எத்தனை பேருக்கு டெஸ்ட் பண்ணினாலும் ஒருவருக்கும் இந்த நோய் அறிகுறி இல்லை என்பதே வரட்டும் தகப்பனே. ஒரு அற்புதம் நடப்பீங்க, ஒரு கிருபை செய்யுங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு இறங்குங்கப்பா. ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு இறங்கணுமே நாதா. ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஆண்டவர் இறங்கணும் என்று ஜெபிக்கிறோம். தூத்துக்குடி, திருநெல்வேலி, எல்லா மாவட்டங்களுக்கும், மதுரை, ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் என் தேவன் இறங்குங்கப்பா. நாங்கள் வாழுகிற கன்னியாகுமரி மாவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த மாவட்டத்திற்கும் தேவன் இறங்கும் ஐயா. இனி இங்கே ஒரு அந்த பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒன்று கூட வராதபடி நிறுத்தி போடுங்கப்பா. பலி வராதபடி நிறுத்தி போடுங்க ராஜா. எல்லா மாவட்டங்களுக்கும் இறங்குங்க. அண்டை மாவட்டமான திருவனந்தபுரத்துக்கு இறங்குங்க. கேரளா மாநிலத்துக்கு இறங்குங்க. எல்லாருக்கும் இறங்குங்க ராஜா. எல்லாருக்கும் இறங்குங்க ராஜா. சிங்கப்பூர்ல திடீரென்று இது திரும்ப தலை தூக்கி அதிகரிக்கிறது என்று கேள்விப்படுகிறோம். அந்த நாட்டுக்கு இறங்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசுவே, எத்தனை பெயர்கள் தான் சொல்லி ஜெபிக்க முடியும். எங்கும் பயங்கரம் சூழ்ந்திருக்கிறதே, எங்கும் பயங்கரம் சூழ்ந்திருக்கிறதே. மரண தூதனுடைய, சங்கார தூதனுடைய பட்டயம் பயங்கரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. பரலோக தகப்பனே அல்லாமல் வேறு யாராலும் இதை தடுத்து நிறுத்த முடியாது, யாராலும் இதை கட்டுப்படுத்த முடியாது. அரசாங்க அதிகாரிகள் தெரியாமல் நாங்கள் பட்டி விடுவோம் சொல்லுவார்கள் என்றால் அவருடைய அறியாமையை மன்னிக்கணும், அவருடைய அறியாமையை மன்னிக்கணும். ஆண்டவரே, இது பரலோகத்தின் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அப்பா, உங்க கரம் எங்களுக்கு ஒரு தயவாய் நீட்டப்படணும்னு கெஞ்சுகிறோம், ஒரு கிருபையாய் நீட்டப்படணும்னு கெஞ்சுகிறோம். ஆண்டவர் இறங்குவீராக. எமர்ஜென்சியான ஆபத்தான இடங்களில் எல்லாம் பணிபுரிகின்ற ஒவ்வொருவரையும் பொறுப்படும். மருத்துவர்களுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறோம், தாதிமாருக்காய் ஜெபிக்கிறோம், மருத்துவத்துறையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்கள் மேலும் ஒரு கரத்தை வைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளும், பாதுகாத்துக்கொள்ளும். அவருடைய பணி அவர்களுக்கு திகிலாய் பயமாய் மாறி போகாதபடி இந்த பணியில் அவர்களை தாங்க வேண்டும், தைரியப்படுத்தணும், பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இறங்கும், கர்த்தாவே கிருபை செய்யும். இது சம்பந்தமான பல்வேறு பணிகளை செய்கிற மக்கள், அரசு அதிகாரிகள், அரசு துறைகளில் பணிபுரிகிறவர்கள், காவல்துறையில் பணிபுரிகிறவர்கள், மற்றும் சகல விதமான சமூக சேவை அமைப்புகள், துப்புரவு பணிகள், அத்தியாவசிய காரியங்களுக்காக செயல்படுகிறவர்கள், அதற்காக வெளியே சென்று பொருள் வாங்குவதற்காய் செல்லுகிறவர்கள், வருகிறவர்கள், வாகனங்கள் ஓட்டுகிறவர்கள், எல்லாருக்கும் கிருபை, 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 கிருபை. தேவனுடைய கிருபை உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். வீடுகளில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய கிருபை உண்டாகட்டும். சிறுவர்களுக்கு பாதுகாவல் உண்டாகட்டும், பெண்களுக்கு பாதுகாவல் உண்டாகட்டும், முதியவர்களுக்கு பாதுகாவல் உண்டாகட்டும். எல்லாருக்கும் தேவ கிருபை உண்டாகட்டும். வீடுகளுக்குள் வன்முறைகள் இல்லாதிருப்பதாக, வீடுகளுக்குள் சமாதானத்தை தார், வீடுகளுக்குள் சுகத்தை தார்,
ஆண்டவரே இந்த இக்கட்டு துன்பத்திலே ஒருவர் அகப்படாமல் காத்தருள். இந்த காலத்திலே வாய்ப்பு கிடைக்கிற காரியங்களை பயன்படுத்தி ஊழியம் செய்கிற தேவ ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியக்காரர்கள் மேல் கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். இந்த வாய்ப்புகள் அடைக்கப்படாதபடி டிவி சேனல்ஸ், இந்த சோசியல் மீடியாஸ், இந்த வாசல்கள் ஒருபோதும் அடைக்கப்படாதபடி கர்த்தருடைய வார்த்தைகள் புறப்படத்தக்கதாக அடைபட்ட வாசல்களை திறந்தருளும் என்று ஜெபிக்கிறோம். அடைபடாமல் காத்தருளும் என்று கெஞ்சுகிறோம் அப்பா. அநேக தேவ மக்கள் தங்களுடைய நேரங்களில் கொஞ்சத்தை ஒதுக்கி தேவ வார்த்தைகளை கேட்கவும் கூடி சேர்ந்து இப்படி ஜெபிக்க எல்லாருக்கும் ஒரு நல்ல உள்ளத்தை தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, குடும்பமாய் கூடியிருந்து ஜெபிக்கிற ஜபங்கள், வெறும் டிவிக்கு முன்னால ஜபம், யூடியூபில் ஜபம் என்று மட்டும் போய்விடாதபடி இவைகளை ஒரு ஊக்கமாக அவர்கள் எடுத்துக்கொண்டு தனியாக ஜெபிக்க கிருபை ஊற்றுங்கப்பா. குடும்பமாக இருந்து ஜெபிக்க கிருபை ஊற்றுங்கப்பா. ஓ என் தகப்பனே, ஜபத்திலே வளர, விசுவாசத்திலே வளர, சத்தியத்திலே வளர, கர்த்தருக்குள் பலன் கொள்ள இந்த தருணங்களை நன்கு பயன்படுத்தி கொள்ள எல்லாருக்கும் கிருபை தான். நாங்கள் செய்கிற இந்த எளிய ஊழியத்தில் ஈடுபட்டு உழைக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, எல்லாரையும் இரத்த கோட்டைகள் மறைத்து காத்து பயன்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். எங்களை உமது சமூகத்தில் தாழ்த்துகிறோம். தேவன் மகிமைப்படுவீரார். துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இந்த தலைமுறையில் இந்த பூமியில் வாழ்கின்ற எல்லா மனிதர்களோடும் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. தொடர்ந்து ஜெபியுங்கள், கர்த்தருக்குள் பலப்படுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருவாராக, சுகம் தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ப்ரைஸ் அல்லாஹ்.